எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். ஆறுகளைப் பெருவிழாவை உலகம் பயனுறும் வண்ணம் மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற நம்முடைய அருட்செல்வர் உள்ளிட்ட சபையினோருக்கு என் அன்பும் வணக்கமும் என்றும் உரித்தாகட்டும். சபையிலே கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பை மீண்டும் மீண்டும் உரைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது ஆண்டாக பாரத கதையை சொல்லுகிற அந்த பெரும் பேற்றை நல்கி திருவருளை மீண்டும் மீண்டும் போற்றி மகிழ்கின்றேன். நேற்றைய தினம் பாரத கதையை கேட்பதால் வரக்கூடிய பயன் என்ன என்பது பற்றி உங்களுக்கு விரித்து சொன்னேன். அறமில்லாவிட்டால் நமக்கு வாழ்வில்லை. அந்த அறத்தை தேடுவது என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அறத்தேடல்தான் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணி தரும். அந்த அறத்தை இலகுவாக நமக்கு சொல்லித் தருவதற்காக வியாச பகவானால் பாரத கதை சொல்லப்பட்டது என்ற அளவிலே நேற்றைய இடத்திலே கதையை நிறுத்தினேன். வேதங்களை வகுத்த வியாச முனிவர் பாரத கதையை சொல்ல விநாயக பெருமான் எழுதுகிறார். ஓங்கார ரூபமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான், நாதம் விந்து என்கின்ற தத்துவங்களினுடைய கலப்பாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வியாச பகவான் சொல்ல எழுதிய கதை என்ற அளவிலேயே பாரத கதையினுடைய பெருமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த உயர்ந்த கதையை படிக்கிற பொழுது நம்மையறியாமல் நம் மனதுக்குள்ளே தர்மம் பதியும். சென்ற முறை சொன்ன ஞாபகம் இருக்கிறது, ஒரு அரசனுக்கு நோய் வந்து விட்டது. அந்த நோய் மாறவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணினான், அந்த நோயை மாற்ற முடியவில்லை. யாராவது நோயை மாற்றினால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பொற்காசுகளை தருவதாக அறிவித்தான். எத்தனையோ பேர் வந்து முயற்சி பண்ணி நோயை அதிகரித்தார்களே தவிர குறைக்கவில்லை. ரொம்ப எளிமையான ஏழ்மையுள்ள ஒருவன் ஒரு நாள் வயசனுக்கு முன்னாலே வந்து இந்த நோயை நான் மாற்றுகிறேன் என்றான். அரசனுக்கு நம்பிக்கை வரவில்லை, ஆனாலும் நோய் கொடுமை காரணமாக மாற்றினால் நான் சொன்ன பரிசை தருகிறேன் என்றான். அந்த வைத்தியன் ஒரு கைத்தடியை அரசன் கையிலே கொடுத்து, இதை கையிலே பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீ நட, குறிப்பிட்ட தூரம் நட, உன் நோய் மாறிவிடும் என்றான். அரசனுக்கு நம்பிக்கை வரவில்லை, ஆனாலும் அவன் சொன்னதை கடைப்பிடித்தான். அவன் சொன்ன அந்த நாட்கள் நடைபயிற்சி நடந்தவுடனே நோய் மாறிவிட்டது. அரசனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை, ஒரு மருந்தும் இல்லை. அந்த வைத்தியனை வரவழைத்து சொன்ன பரிசுகளை எல்லாம் கொடுத்து முடித்துவிட்டு அரசன் கேட்டான், மருந்தொன்றும் தராமல் எப்படி இந்த நோயை நீ மாற்றினாய் என்று கேட்டான். அதற்கு அந்த வைத்தியன் சொன்னான், மகாராஜா, நான் மருந்து கொடுத்தேன், ஆனால் உனக்கு தெரியாமல் கொடுத்தேன். எப்படி என்று கேட்டால், அந்த கைத்தடியினுடைய கையை அந்த கைப்பிடிக்கிற இடத்தை திருகி திறந்தான், அதற்குள்ளே மருந்திருந்தது. நீ நடக்கிற பொழுது உன் கையிலே ஏற்படுகிற வேர்வை காரணமாக அந்த மருந்து உன் உடலிலே ஊறிதான் நோய் மாறிட்டு மருந்து தந்தேன், ஆனால் நான் மருந்து தந்தது உனக்கு தெரியாமல் இருந்தது, அதேதான் வித்தியாசம், ஆனால் நீ மருந்து குடித்தது உண்மை என்றான் அந்த வைத்தியன். இதைத்தான் வியாச முனிவர் நமக்காக செய்கிறார். ஒரு கதையை சொல்லுவதன் மூலம், வெறுமனே ஒரு கதையை சொல்லுவதன் மூலம், நம்மையறியாமல் நமக்குள்ளே தர்மத்தை ஏற்றுகிற வேலையை செய்தவர்கள்தான் இராமாயணம் பாரதம் செய்த புலவர்கள் செய்த ஒரு பெரிய வேலை.
ராமாயணம் தர்மத்தை நேர்முகமாக சொன்னது, பாரதம் தர்மத்தை எதிர்முகமாக சொன்னது. தர்மத்துக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. திருக்குறளுக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் சொல்லுகிறார், அறம் என்றால் என்ன என்பதற்கு அவர் சொல்லுகிற பதில் ரொம்ப அற்புதமான பதில். விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல், இவ்வளவுதான் தர்மம். விதித்தவற்றை செய்ய வேண்டும், விலக்கியவற்றை ஒழிக்க வேண்டும், இவ்வளவுதான் தர்மம். உயர்ந்தவர்கள் இன்னென்னவற்றை செய் என்று சொல்லியிருப்பார்கள். அறநூல்கள் முழுவதும் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னென்னவற்றை செய், இது அறத்தினுடைய ஒரு கூறு. இன்னென்னவற்றை செய்யாதே, இது அறத்தினுடைய மறுகூறு. இது ரெண்டும் சேர்ந்தால் அறம் முழுமை பெறும். ராமாயணம் இன்னென்னவற்றை செய் என்று சொல்லி நமக்கு நேர்முகமாக தர்மத்தை சொன்ன நூல். மகாபாரதம் செய்யக்கூடாததை செய்தால் என்ன நடக்கும் என்பதை எதிர்முகமாக தர்மத்தை கூறிய நூல். இது ரெண்டையும் படிக்கிற பொழுது தர்மம் முழுமையாக நம் மனதில் பதியும். அதுதான் காலாகாலமாக எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்து போய்விட்டன, ஆனாலும் நம் இனம் என்னும் பாரதத்தையும் இராமாயணத்தையும் கைவிடவில்லை. எவ்வளவு காலமானாலும், எவ்வளவு பழங்கதையானாலும், அந்த கதை இன்றைக்கும் சுவை தந்து நம் நெஞ்சத்துக்குள்ளே தர்மத்தை அழுத்தி கொண்டே இருக்கிறபடியால் தான் அந்த கதைக்கு இன்றைக்கும் இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அந்த பாரத கதை நான் சென்ற முறை சொன்னேன், இராமாயண கதை சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்களுடைய கதை. பாரத கதை சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர்களுடைய கதை. சூரியன் ஒளி பொருந்தியவன், அவனில் மறுவே கிடையாது. இராமாயணம் அந்த கதை, அந்த சந்ததியினுடைய கதை. சந்திரன் ஒளியோடு இருந்தாலும் அதற்குள்ளே மறு உண்டு. பாரதத்தினுடைய எந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனாலும் அந்த பாத்திரத்துக்குள்ளே எங்கோ ஒரு இடத்தில் மறு பதிந்து கிடக்கிறது. அது சந்திர வம்சத்தினுடைய கதை என்பதற்கான ஒரு குறியீடு என்று நான் சொல்வதுண்டு. அந்த சந்திர வம்சத்து சக்கரவர்த்திகளுடைய வரலாறெல்லாம் நான் சென்ற முறை சொன்னேன். பாரத கதை தொடங்குகிற இடம் சந்தனு மகாராஜாவினுடைய கதையிலே இருந்து தொடங்குகிறது. பாரத கதையினுடைய நேர் தொடர்பு சந்தனு மகாராஜாவிலே தொடங்குகிறது. பிரதீபன் என்கின்ற அந்த சந்திர வம்சத்து சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை சந்தனு வர்ண பகவானுடைய அவதாரமாக தோன்றியவர். பிரம்மனுடைய சாபத்தினாலே வர்ண பகவான் பூமியிலே வந்து பிறக்கிறான். அந்த பிறவிதான் சந்தனு மகாராஜா. கதை சுருக்கத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக மேலோட்டமாக நான் இதுவரை சொன்ன கதையினுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். புதியவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அந்த செய்தி. சந்தனு ஒரு நாள் கங்கை கரையிலே உலாவுகிறான். அப்படி உலாவுகிற பொழுது ஒரு அழகிய பெண்ணை காண்கிறான். அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய மனம் அவாவுகிறது. நேராக சென்று அந்த பெண்ணிடம், பெண்ணே, உன்னை நான் விரும்புகிறேன், என்னை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அந்த பெண்ணானவள் அந்த அரசனை பார்த்து, உன்னை திருமணம் செய்வதிலே எனக்கும் சம்மதம் உண்டு, ஆனால் ஒரு நிபந்தனை. அரசன் கேட்கிறான், என்ன நிபந்தனை என்று கேட்கிறான். நிபந்தனை இவ்வளவுதான், நான் உன்னை திருமணம் செய்வேன், ஆனால் எக்காலத்திலும் நான் யார் என்று நீ கேட்கக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, நான் என்ன செயல் செய்தாலும் அதை நீ தடுக்கக்கூடாது, ரெண்டு. நான் என்ன செயலை செய்வதற்கு காரணம் என்ன என்று என்னை நீ கேட்கக்கூடாது, மூன்று. இந்த மூன்று நிபந்தனைகளிலே எந்த நிபந்தனையாவது நீ மீறினாயானால் உன்னை விட்டு நான் பிரிந்து விடுவேன், சம்மதமானால் திருமணம் செய்வோம். நான் யார் என்று கேட்கக்கூடாது, நான் என்ன செயல் செய்தாலும் தடுக்கக்கூடாது, நான் செய்கிற செயலுக்கான காரணங்களை நீ கேட்கக்கூடாது. சந்தனு மகாராஜா காதலினுடைய உச்சத்திலே இருந்தான். இந்த பெண்ணை கண்டு மயங்கி
தன்னை இழந்து போய் நிற்கிறான். ஆகவே அந்த நேரத்திலே அவனுக்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் ஒன்றும் பொருட்டாகப்படவில்லை. இன்றைக்கும் அது உண்டு. திருமணம் செய்கிற பொழுது நிபந்தனைகள் விதித்தால் உடனே தலையாட்டி விடுவார்கள். அது திருமணம் தருகிற ஊக்கத்தினால் ஆட்டுகிற தலை, அதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த ஆட்டத்தினாலே வருகிற கஷ்டங்கள் என்ன என்று. சில பேர் சிரிக்கிறார்கள், அப்படி ஆட்டியிருப்பார்கள் போல் தெரிகிறது. இவன் தலையாட்டி விட்டான், திருமணம் நடந்தது, ரெண்டு பேரும் ஒருவரையொருவர் ஒத்து இன்பமயமாக வாழ்ந்தார்கள், ஒரு குறையும் இல்லை வாழ்க்கையிலே. அந்த பெண்ணினுடைய பண்பாடு, ஒழுக்கம், அவளுடைய நடைமுறை, அவளுடைய உருவ அமைப்பு எல்லாவற்றையும் பார்த்தால் அவள் உயர்ந்தவள் என்று தெரிந்தது. சந்தனு நினைத்தான், இவள் நல்லவள் என்று தெரிகிற பொழுது இவள் பற்றி நான் ஏன் ஆராய வேண்டும் என்று அவளோடு கூடி மகிழ்ந்து வாழ்ந்தான். அவள் கற்பமுற்றாள். அப்படி கற்பமுற்று முதல் குழந்தை, ஒரு தந்தைக்கு அதைவிட பெருமை உண்டா? முதல் குழந்தை, ஒரு ஆடவனை நான் ஆண்மகன் என்று நிரூபிப்பவன் முதல் பிள்ளை. அப்போ இந்த முதல் பிள்ளை பிறக்கப் போகிறது, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் சந்தனு. குழந்தை பிறக்கிற அந்த வலி வந்த பிறகு இவன் காத்திருக்கிறான். சேவகர்கள் வந்து அதிர்ச்சியான ஒரு செய்தி சொன்னார்கள், சுவாமி மகாராணிக்கு குழந்தை பிறந்தது, பிறந்த உடனேயே அவர் எழும்பி அந்த குழந்தையை கையில் எடுத்து கொண்டு போய் கங்கையிலே வீசிவிட்டு வந்து விட்டார். இந்த செய்தியை சந்தனுவாலே ஜீரணிக்க முடியவில்லை. எங்காவது ஒரு பெற்ற தாய் பிள்ளைக்கு தீமை செய்வாளா? பெற்ற தாய் பிள்ளைக்கு தீமை செய்வாளா? இது நடக்கக்கூடிய காரியமா என்று ஆச்சரியப்பட்டான், கோபித்தான், கவலைப்பட்டான். ஆனாலும் அவளுக்கு கொடுத்த வாக்கு ஞாபகத்திலே இருந்தது, நான் எந்த காரியம் செய்தாலும் நீ அதை தடுக்கக்கூடாது. ஒன்று, ஏன் செய்தாய் என்று கேட்கக்கூடாது. ரெண்டு, அப்போதும் அவனுக்கு காதல் மயக்கம் தீரவில்லை. சரி, போனால் போகட்டும் என்று அதை பொறுத்து கொண்டான் சந்தனு மகாராஜா. இப்படியே ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு குழந்தையாக 8 ஆண்டுகள், 8 குழந்தைகள், 7 குழந்தைகளை கொண்டு போய் ஆற்றிலே போட்டு விட்டான். 8வது குழந்தை பிறக்கிறது, சந்தனுவாலே அதை தாங்க முடியவில்லை. நம் குலம் விருத்தியாக வேண்டாமா? வம்சம் விருத்தியாக வேண்டாமா? சந்திர வம்சமாயிற்றே, சாதாரண வம்சமா? எத்தனை சக்கரவர்த்திகள் ஆண்ட வம்சமாயிற்றே. அந்த வம்சத்துக்கு வரக்கூடிய விதைகளை எல்லாம் இவள் அளிக்கிறாளே என்று அவன் மனம் வேதனைப்பட்டது. 8 ஆண்டுகள் ஆன காரணத்தினாலே அந்த காதல் மயக்கமும் சற்று குறைந்திருந்தது. இவள் 8வது பிள்ளை பிறந்து தூக்கி கொண்டு போனால் சந்தனு வந்து தடுத்தான். பெண்ணே, ஒரு தாய் செய்கிற காரியத்தை நீ செய்யவில்லையே, ஒரு பெண் செய்கிற காரியத்தை செய்யவில்லையே, குழந்தையை கொண்டு போய் யாராவது ஆற்றில் போடுவார்களா? 1, 2, 7 குழந்தைகளை போட்டு விட்டாய், இது 8வது குழந்தை. ஏன் இந்த காரியத்தை செய்கிறாய் என்ற காரணத்தையாவது நீ எனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றான். அந்த பெண் சற்று விலகினாள். சுவாமி, நான் உங்களுக்கு நிபந்தனை விதித்துத்தான் உங்களை திருமணம் செய்தேன், அந்த நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டீர்கள், ஆகவே இனி உங்களோடு நான் வாழ மாட்டேன், என்னுடைய உங்களோடு சேர்ந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த குழந்தையையும் கொண்டு நான் போகிறேன், இந்த குழந்தையை நல்லபடி வளர்த்து மீண்டும் உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். அதோடு தன் வரலாற்றையும் சொல்லுகிறாள், நான் தான் கங்கை, பிரம்மனுடைய சபையிலே ஒரு நாள் நான் வந்தபொழுது காற்று வீசியது, என் சேலை விலகியது, மற்ற தேவர்களெல்லாம் பிரம்ம சபையிலே இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு தலை கவிழ்ந்து கொண்டார்கள். வர்ணனாகிய நீ மட்டும் அந்த நேரத்திலே என்னை பார்த்து இச்சித்தாய். உன்னையும் என்னையும் பார்த்த பிரம்மதேவன் சாபம் கொடுத்தார், நீங்கள் இந்த பிரம்மலோகத்திலே வாழ தகுதியற்றவர்கள், பூமியிலே போய் கூடி வாழுங்கள் என்று சாபம் கொடுத்தார். அதன் காரணமாகத்தான் நீ வந்து இங்கே பிறந்திருக்கிறாய். நான் கங்கையினுடைய அவதாரம், பூமியிலே பிறப்பதற்காக நானும் வருகிற பொழுது வழியிலே 8 பேர் என்னை சந்தித்தார்கள், அட்டவசுக்கள் என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டு வந்தார்கள், தாய்மைக்கு உணர்வு காரணமாக. ஏன் அவர்கள் அழுகிறார்கள் என்று கேட்டேன். நான் பூமி நோக்கி வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களும் வருகிறார்கள், ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டேன். அந்த அட்டவசுக்களும் தங்கள் வரலாற்றை சொன்னார்கள். அவர்கள் 8 பேரும் ஒரு நாள் வஸ்டருடைய ஆசிரமத்துக்கு போன பொழுது அங்கே இருந்த அந்த காமதேனு பசுவை பார்த்து மயங்குகிறார்கள். அந்த கடைசி வசுக்களுக்குள்ளே கடைசியானவன் வந்து மனைவிக்கு இப்படி ஒரு பசு இருக்கிறது, அது எதை கேட்டாலும் தருகிறது என்று சொல்லுகிறான். சில செய்திகளை மனைவிகளுக்கு சொல்லக்கூடாது.
இது சொன்ன உடனே இந்த பெண்ணுக்கு அந்த பசு வேண்டும் என்ற ஆசை வருகிறது. கணவனுக்கு கஷ்டம் கொடுக்கிறாள், அந்த பசுவை கொண்டு வந்து தா. இவன் எவ்வளவோ புத்தி சொல்லுகிறான், வசிட்ட ரிஷி பெரிய பிரம்ம ரிஷி, அவரிடம் போய் அந்த விளையாட்டெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறான். கேட்காமல் பிடிவாதம் பிடிக்கிறாள் அவள். தன்னுடைய அண்ணன்மாரிடம் சொல்லி இவளை திருப்திப்படுத்த முடியவில்லை, வாருங்கள் அந்த பசுவை களவெடுத்து வரலாம் என்று அவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் வஸ்டருடைய பசுவை களவெடுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்படி வஸ்டருடைய பசுவை இவர்கள் களவெடுத்து வந்த பிறகு வஸ்டர் பார்க்கிறார், பசுவை காணவில்லை. ஞான திருஷ்டியிலே பார்த்தார், இது வசுக்களுடைய வேலை என்று தெரிந்தது. எட்டு பேரும் பூமியிலே போய் புறவுங்கள், மனித குணம் உங்களுக்கு வந்துவிட்டது, திருடுகிற குணம் வந்துவிட்டது, பூமியிலே போய் புறவுங்கள் என்று சாபம் கொடுத்தார். அட்டவசுக்களும் அவருடைய காலிலே வந்து விழுந்தார்கள். தெரியாமல் தவறு செய்து விட்டோம் சுவாமி, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது வசிட்ட முனிவர் அவர்களுக்கு சாப விமோசனம் சொல்லுகிறார். இதுல ஏழு பேருக்கும் இந்த களவுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது, ஒருவனுடைய விருப்பத்தினாலே மற்ற ஏழு பேர் அவனோடு சேர்ந்தீர்கள். அதனால இந்த ஏழு பேரும் பூமியிலே பிறந்து ஒரு பிறந்த உடனேயே உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்து விடுவீர்கள். ஒரே ஒருவன் மட்டும் பூமியிலே நெடுங்காலம் உழன்று வாழ்ந்து பின் வருவான். இந்த சாபத்தோடு வருகிறோம் அம்மா, நீதான் எங்களுக்கு வழி சொல்ல வேண்டும் என்று வசுக்கள் கேட்டார்கள். அப்பொழுது கங்கையானவள் சொன்னாள், கவலைப்படாதீர்கள், நான் பூமிக்கு போகிறேன், என் வயிற்றில் நீங்கள் பிறவுங்கள், பிறந்த உடனேயே உங்கள் ஏழு பேரையும் நான் அழித்து விடுகிறேன், எட்டாவது பிள்ளையை மட்டும் நான் அந்த பூமியிலே விட்டு வருவேன் என்று வரம் கொடுத்தேன். அந்த வரத்தின்படி தான் ஏழு குழந்தைகளை அழித்தேன். இப்பொழுது எட்டாவது குழந்தை வந்திருக்கிறது, இதை உன்னிடம் சேர்ப்பிப்பேன் என்று சந்தனு மகாராஜாவுக்கு சொல்லிவிட்டு கங்கையிலே கலந்து போனாள். அந்த பெண் குழந்தையையும் கொண்டு கலந்து போனாள். மனைவியையும் பிரிந்து குழந்தையையும் பிரிந்த கவலையிலே சந்தனு ரொம்ப வாடித் திரிகிறான். 16 ஆண்டுகள் கழிகின்றன. கவலை அவனை விட்டு போகவில்லை, அவள் நினைவு போகவில்லை. ஒரு நாள் கங்கை கரையோரமாக அந்த கவலையோடு நடந்து வருகிறான் சந்தனு மகாராஜா. அப்படி நடந்து வருகிற பொழுது கங்கையினுடைய வெள்ளப்பிரவாகம் அன்றைக்கு குறைந்திருந்ததை பார்த்தான். கங்கை என்பது கடலுக்கு சமமான ஆறு, அலைகள் பொங்குகிற ஆறு. அன்றைக்கு நீர்வரத்து குறைந்து கிடந்தது, மெல்ல நீர் வருவதை பார்த்தான். கங்கை நீர் இப்படி வருமா என்ற ஆச்சரியம், ஏன் அப்படி வருகிறது என்று பார்க்க நடந்தான். கங்கையோரமாக நடந்தான். நடந்தால் அங்கே ஒரு 16 வயது இளைஞன் தன்னுடைய அஸ்திரங்களினாலே கங்கை நீரை தடை பண்ணி வைத்திருக்கிறான். கங்கை நீர் தடைப்பட்டு நிற்கிறது அந்த இளைஞனுடைய அஸ்திர பிரயோகத்தினாலே. சந்தனுவுக்கு ஆச்சரியம், கங்கை நீரை கூட அம்பு போட்டு தடை செய்ய முடியுமா என்று அவனோடு பேசினான். அந்த இளைஞன் துடுக்காக பேசினான். இருவருக்கும் இடையிலே வாதம் வந்து அது போராக மாறியது. அந்த போர் தொடங்கினோடனே அந்த சின்ன இளைஞன் சந்தனுவுக்கு மேலே மோகனாஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்தை பிரயோகித்தான். சந்தனு மயங்கி விழுந்தான். கண் விழித்து பார்க்கிறான், கங்கையினுடைய மடியிலே இருக்கிறான் சந்தனு. கங்கை அவனை தாங்கி வைத்திருக்கிறாள். அவனை மயக்கம் தெளிவித்து, மன்னவா கவலைப்படாதே, இது உன் பிள்ளை, இந்த பிள்ளை தேவவிரதன் என்று இவனுக்கு பெயர், உன் பிள்ளை. இனி இந்த பிள்ளை உன்னோடு வாழ்வான், நீ கவலை ஒழித்து அவனோடு சந்தோஷமாக இரு என்று சொல்லி கங்கை மறைந்து போனாள். கங்கை போன கவலை இருந்தாலும் சக்கரவர்த்திக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி, தன் பிள்ளை வந்து விட்டானே என்ற மகிழ்ச்சி. நாட்டிலே போய் தேவவிரதனும் சந்தனுவும் மகிழ்ந்து வாழ்கிறார்கள். சில காலம் கழிகிறது. ஒரு நாள் தன்னுடைய தேரிலே ஏறி சந்தனு யமுனா நதிக்கரையோரமாக போகிறான். பாருங்கள், இவன் வர்ணதேவன், நீருக்கு தலைவன். முதலிலே கங்காதேவியை முடிக்கிறான், பிறகு யமுனாதேவியை திருமணம் செய்ய போகிறான். நீர் தொடர்பு. யமுனை நதிக்கரையாக போகிறான். அப்படி போகிற பொழுது ஒரு இனிமே ஒரு சுகந்தமான வாசனை இவன் மூக்கிலே விழுகிறது. எங்கும் இவன் நுகர்ந்தறியாத ஒரு வாசனை. எங்கிருந்து இந்த வாசனை வருகிறது என்று தேடி போனான். போனால் அங்கே ஒரு செம்படவர் வீடு. அந்த செம்படவர் வீட்டு வாசலிலே ஒரு அழகான பெண், ரொம்ப அழகான பெண் நிற்கிறாள், செம்படவ பெண். ஆனால் அவள் உடலிலே இருந்து பரிமள கந்தம் வீசுகிறது. அரசன் மயங்கி போனான். எப்படியும் இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அந்த காலத்திலே அரசர்களுக்கு திருமணம் செய்கிற அனுமதி கொடுத்திருந்தார்கள். திருமணம் செய்கிற அனுமதி என்றால், அது நான் தப்பாக சொல்லக்கூடாது,
அது எப்படி என்றால் ரெண்டு அரசர்களுக்கு இடையிலே ஒரு சம்பந்தம் பண்ணி கொண்டால் தேசத்தை காக்க அந்த உறவு பலம் பெறும் என்பதற்காக அரசர்கள் பல திருமணம் செய்தார்கள். இவன் விருப்பத்தின் காரணமாக அந்த பெண்ணை பார்த்தான். அவளுக்கு சத்தியவதி என்று பெயர். அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவளுடைய தந்தையிடம் போய் கேட்டான். தந்தை நிபந்தனை விதித்தான், சுவாமி என் பெண் இவள் ஒரே பெண், திருமணம் செய்து தருகிறேன், நீங்கள் சக்கரவர்த்தியே கற்கிற பொழுது தராமல் விட முடியுமா? என்ன பிரச்சனை என்று கேட்டாள், இவள் எனக்கு ஒரே பெண், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புதல்வர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும், நாளைக்கு இவள் வயிற்றில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள் அனாதைகளாக போய்விடுவார்களே, உங்கள் மூத்த பிள்ளைக்குத்தானே ஆட்சி உரிமையெல்லாம் போகும், என் பிள்ளைகள் என் பேரப்பிள்ளைகள் அனாதைகளாகி விடுவார்களே, என் பிள்ளைகளுக்கு என் பேரப்பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுப்பீர்களானால் என் பிள்ளையை பெண்ணை திருமணம் செய்து தருகிறேன். சந்தனுவின் பாடு ரொம்ப சங்கடமாகிவிட்டது, உடன்பட மறுத்து விட்டான். என் பிள்ளை ஒருவன் இருக்கிறான் வீரப்பிள்ளை, அவனை விட்டு உன் பெண் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று திரும்பி போய்விட்டான். அரண்மனையிலே போயிருந்தால் காமம் அவனை வருத்தியது, அவனாலே அவளை மறக்க முடியவில்லை, உணவு போகவில்லை, தூக்கம் வரவில்லை, வருந்துகிறான். இந்த செய்தியை யாரோ வந்து இந்த இளவரசனிடம் தேவவிரதனிடம் சொன்னார்கள், உங்கள் அப்பா இப்படி இருக்கிறார், வருந்துகிறார், உண்கிறார் இல்லை, உறங்குகிறார் இல்லை. உடனே பிள்ளை நினைக்கிறான், எதற்காக அப்பாவுக்கு இப்படி ஒரு துன்பம், தந்தைக்கு ஏன் இந்த துன்பம், இதை அறிய வேண்டும் என்று தேரோட்டியை போய் பிடிக்கிறான். எப்பவும் யாராவது பெரிய மனுஷர் பற்றிய உண்மை அறிய வேணுமானால் கார் டிரைவரை பிடிக்க வேண்டும். அதனாலே கார் டிரைவரை ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் வைக்க வேண்டும் என்பது அந்த காலத்து சட்டம். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் மந்திரியைத்தான் டிரைவராக வச்சிருந்தார், சுமந்திரன் தான் அவருக்கு தேரோட்டுகிறது. ஏனென்றால் 100% நம்பிக்கை இல்லாதவனை தேரோட்டியாக வைத்திருக்க கூடாது. அப்போ இந்த பிள்ளைக்கு தெரிந்தது, அப்பாவினுடைய துன்பத்தை தேரோட்டியை கேட்டால் தெரியும் என்று தேரோட்டியை அழைத்து விசாரித்தான். அவன் உண்மை சொல்லிவிட்டான், இப்படி ஜமுனா நதிக்கரையாக போகிற பொழுது ஒரு பெண்ணை பார்த்து உங்கள் அப்பா மயங்கினார், இவர் அந்த பெண்ணை கேட்டார், அந்த செம்படவன் இப்படி நிபந்தனை விதித்தான், அவர் வந்து விட்டார், அந்த வருத்தத்திலே தான் வாடுகிறார். இதை கேள்விப்பட்ட உடனே தேவவிரதன் தந்தையிடம் போகாமல் நேராக அந்த செம்படவ பெண்ணினுடைய தந்தையை போய் சந்தித்தார். உனக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ஆட்சி வேண்டும், அவ்வளவும் தானே, ஒரு கவலையும் படாதே, நான் தானே ஆட்சிக்குரியவன், நானே சொல்லுகிறேன், உனக்கு சத்தியம் பண்ணி தருகிறேன், உன் பேரப்பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி வரும், நீ உன் பெண்ணை என் தந்தைக்கு திருமணம் செய்து வை. உலகத்தில் எங்காவது இப்படி ஒரு ஆச்சரியம் இருக்குமா, பிள்ளை போய் அப்பாவுக்கு கல்யாணம் பேசுகிறான். இதை கேட்டான் செம்படவன், கேட்டுவிட்டு சொன்னான், சுவாமி உங்கள் வார்த்தையிலே எனக்கு சந்தேகமே கிடையாது, உங்கள் வார்த்தையிலே எனக்கு சந்தேகமே கிடையாது, நீங்கள் ரொம்ப பெரியவர், நீங்கள் சொன்னால் சொன்னபடி நடக்கும், ஆகவே நீங்கள் உங்கள் என் பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகளுக்குத்தான் ஆட்சி கொடுப்பீர்கள், அதிலே சந்தேகமில்லை, ஆனால் ஒரு சின்ன நெருடல் இருக்கிறது. இவர் கேட்டார், என்ன நெருடல்? நீங்கள் ஆட்சியை கொடுத்து விடுவீர்கள், என் பேரப்பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுத்து விடுவீர்கள், நாளைக்கு உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள் இந்த ஆட்சி என்னுடைய தந்தைக்குரிய ஆட்சி அல்லவா, இதை இந்த செம்படவன் பறித்து விட்டானே என்று சொல்லி என் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மேலே போர் தொடுத்து அழித்து விட்டால் என் சந்ததி அழிந்து போய்விடுமே, நான் என்ன செய்வேன் என்றான். நான் சத்தியம் பண்ணதையே மீறமாட்டேன் என்று தேவவிரதன் சொல்லலாம், எனக்கு பிறக்கிற பிள்ளைகள் மீறமாட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அது யாருக்கும் 100% எவராலே சொல்ல முடியும். ஆகவே இதை யோசித்தார் தேவவிரதன், யோசித்தார். உடனே அந்த செம்படவனை பார்த்து சொன்னார், அதுதான் உனக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையும் நான் தீர்க்கிறேன், என் பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று சொல்ல எனக்கு உரிமை இல்லை, ஆனால் நான் உனக்கு மீண்டும் ஒரு வாக்கு தருகிறேன், நான் திருமணம் செய்தால்தானே எனக்கு குழந்தைகள் பிறப்பார்கள், ஆகவே நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வாழ்நாள் பூராகவும் நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். பிரம்மச்சரியம் என்பது பெரிய விஷயம், அதை ரெண்டு விதமாக சொல்வார்கள், ஒன்று நைட்டிய பிரம்மச்சாரி, பௌதீக பிரம்மச்சாரி என்று பிரம்மச்சாரியிலே ரெண்டு வகை. வித்தை கற்கும் வரையும் மனதை அடக்கி காமத்தை அடக்கி ஒருவன் வாழ்ந்தால் அவன் பௌதீக பிரம்மச்சாரி என்று அவனுக்கு பெயர்.
படிக்கும் காலம் வரையும் காமம் அடக்கி வாழ வேண்டும். இது கட்டாயம். ஏனென்றால் வித்தை பயிலுகிற பொழுது மனதிலே விகல்பம் இருந்து விட்டால் அதற்கு பிறகு வித்தை உள்ளே போகாது, வித்தை உள்ளே போகாமல் போய்விடும். ஆகவே வித்தை பயிலும் வரைக்கும் இருக்கிறவனுக்கு பௌதீக பிரம்மச்சாரி. வேறு சில பேர் இருக்கிறார்கள், வாழ்நாள் பூராகவும் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பார்கள். ராமாயணத்திலே ஆஞ்சநேயன், பாரதத்திலே பீஷ்மர், சேலத்திலே இந்த ஒருத்தர் இருக்கிறார். அப்படி வாழ்நாள் பூராகவும் நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உன் மகளை திருமணம் செய்து கொடு என்றதும் அந்த செம்படவன் மகிழ்ந்தான். உடனே திருமணத்துக்கு சம்மதித்தான். திருமணம் நடந்தது. பரிமளகந்தி என்று வாசனையினாலே காரணப்பெயர் பெற்ற அந்த சத்தியவதி சந்தனுவை திருமணம் செய்து நல்லபடி வாழ்கிறாள். அந்த திருமணத்தினுடைய பேரினாலே இரண்டு குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கின்றன. சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பெயர். தன்னுடைய தம்பிமாராக இருக்கக்கூடிய அந்த சித்ராங்கனையும் விசித்திர வீரியனையும் பீஷ்மரே பொறுப்பேற்று வளர்க்கிறார். இடையிலே சந்தனு தன் ஆயுள் முடிந்து இறந்து போய்விடுகிறான். இந்த ரெண்டு பேரும் இளைஞர்களாக வருகிற காலத்திலே ஒரு நாள் ஆகாய வழியாக சித்ராங்கதன் என்கின்ற காந்தர்வன் போனான். அரண்மனையிலே சித்ராங்கதா என்றே யாரோ அழைப்பது கேட்டு மேலே இருந்து பார்த்தான். இந்த சித்ராங்கதன் என்ற இந்த பீஷ்மருடைய தம்பிக்கு அந்த பெயர் இருப்பதை பார்த்தான். என் பெயரை இவன் வைப்பதா என்று கோபம் வந்தது. நேராக வந்து அவன் தூங்குகிற பொழுது அவனை கொன்று விட்டு போய்விட்டான். இந்த பட்டப்பெயர் பற்றிய பிரச்சனை அன்றும் இருந்திருக்கிறது. என் பெயர் இவனுக்கா, அந்த பெயர் உள்ளவனையும் அழித்து விடுகிறேன் என்று அழித்து விட்டு காந்தர்வன் போய்விட்டான். ஒன்றும் செய்ய முடியவில்லை. பீஷ்மர் கவலைப்படுகிறார். சத்தியவதி வருந்துகிறாள். இப்போ விசித்திர வீரியன் மட்டும் அந்த குலத்தின் கொழுந்தாக நிற்கிறான். இவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பீஷ்மர். காசிராஜனுடைய பெண்களுக்கு சுயம்பரம் நடப்பதாக செய்தி வருகிறது. அம்பை, அம்பிகை, அம்பாளிகை என்கின்ற மூன்று பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாக செய்தி வருகிறது. சுயம்பரத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விசித்திர வீரியனையும் அழைத்து கொண்டு பீஷ்மர் போகிறார். சபையிலே மன்னவர்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். பீஷ்மரும் வந்து உட்காருகிறார், விசித்திர வீரியனும் உட்காருகிறான். அந்த மன்னர்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. செம்படவனுக்கு தான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்து பீஷ்மர் என்று பட்டம் பெற்றவராயிற்றே, இவர் பட்டப்பெயர் பெற்றவராயிற்றே. பீஷ்மர் என்ற பெயருக்கு கடுமையான விரதத்தை மேற்கொள்ளுகிறவன் என்று அர்த்தமாம். அப்படி பெயர் பெற்றவராயிற்றே, இப்போ இந்த கிழவருக்கு இந்த வயசிலே திருமணம் செய்ய ஆசை வந்து விட்டதா, இவரும் சுயம்பரத்துக்கு உட்கார்ந்திருக்கிறாரே என்று ஆலையால் கிண்டல் பண்ணினார்கள். இந்த கிண்டலை கேட்டுக்கொண்டிருந்த பீஷ்மர் எழுந்தார். மன்னவர்களே, திருமணங்களை பலவிதமாக சொல்லப்படுகிறது. திருமணங்கள் அதிலே ராஜச திருமணம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய மரபிலே அந்த திருமணத்துக்கும் அங்கீகாரம் உண்டு. ராஜசம் என்று அந்த திருமணத்துக்கு பெயர். அந்த ராஜச திருமண ஒழுங்கு என்னவென்றால், ஒரு பெண்ணை ஒருவன் விரும்பினால் தூக்கி கொண்டு போய் திருமணம் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் சொல்லப்படாது. அந்த ராஜச முறைப்படி நான் இப்பொழுது இந்த மூன்று பெண்களையும் கொண்டு போகப் போகிறேன், முடிந்தால் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று விசித்திர வீரியனை ஏற்றி அந்த அம்பை, அம்பிகை, அம்பாளிகை என்ற மூன்று பெண்களையும் ஏற்றி கொண்டு நேராக புறப்பட்டு தன் நாடு நோக்கு புறப்பட்டார் பீஷ்மர். அரசர்களுக்கெல்லாம் அது பெரிய அவமரியாதையாக போய்விட்டது. எங்களை எல்லாம் சுயம்பரத்துக்கு வர சொல்லிவிட்டு இந்த கிழவன் இந்த மூன்று பெண்களையும் கொண்டு போகிறானே, அந்த பெண்களினுடைய விருப்பத்தை கூட கேட்காமல் கொண்டு போகிறானே என்று ஆத்திரப்பட்ட மன்னவர்கள் உடனே படை திரட்டி பீஷ்மருக்கு பின்னாலே வந்தார்கள். அத்தனை பேரையும் தனியொருவராக நின்று பீஷ்மர் தோற்கச் செய்தார். கடைசியாக நின்றான் சாளுவ தேசத்து மன்னன் சாளுவன் என்கின்ற ஒருவன். அவனும் கடைசியிலே தோற்று ஓடுகிறான். மூன்று பெண்களையும் கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய தம்பிக்கு திருமணம் செய்ய ஆயத்தம் செய்கிறார் பீஷ்மர். அப்பொழுது அந்த மூன்று பெண்களிலே மூத்தவளாகிய அம்பை எழுந்து பீஷ்மரை தொழுது, சுவாமி, நான் ஏற்கனவே ஒருவரை காதலிக்கிறேன், அவர்தான் உங்களோடு கடைசியாக போராடிய அந்த சாளவ மன்னன். அவரை நான் ஏற்கனவே என் உள்ளத்திலே இடம் கொடுத்து விட்டேன். ஆகவே உங்கள் தம்பியை ஏற்க என் மனம் இடந்தரவில்லை. என்னை நீங்கள் மன்னித்து திருப்பி அவரிடமே அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டாள். பீஷ்மர் சம்மதித்தார். பெண்ணே, ஒரு பெண் மனதிலே ஒருவனுக்கு இடம் கொடுத்து விட்டால் அவனுக்கே உரியவராகிறாள். ஆகவே உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ போய் அவனை திருமணம் செய்து கொள் என்று தேரில் ஏற்று அனுப்பி வைத்தார் பீஷ்மர். முறைப்படி அனுப்பி வைத்தார். இவள் போனாள் அங்கே.
அங்கே அந்த சாளவ மன்னன் இவளை காதலித்தவனாக இருந்தாலும் கூட அத்தனை பேர் முன்னாலே சபையிலே ஒரு கிழவன் உங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனானே, அவனோடு போர் செய்து நான் வென்று உன்னை மீட்டிருந்தால் கூட உன்னை திருமணம் செய்திருப்பேன். போர் செய்து நான் தோற்றுப்போனேன், என் ஆண்மைக்கு இழுக்கு வந்து விட்டது, இனி உன்னை நான் திருமணம் செய்தால் இந்த உலகம் என்னை இகழும், ஆகவே அம்பை நான் உன்னை இனி எக்காலம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ திரும்பி உன்னை மீட்டுக்கொண்டு போனவராகிய பீஷ்மரிடமே போ என்று திருப்பி அனுப்பிவிட்டான். அவள் நிலை இருதலை கொள்ளி எறும்பு நிலையாக மாறிவிட்டது. இருதலை கொள்ளி எறும்பு என்று நமக்கு ஒரு பிரயோகம் இருக்கிறது தெரியுமல்லவா, அது என்ன இருதலை கொள்ளி எறும்பு? பல பேர் நினைக்கிறார்கள் ஒரு எறும்பு கொள்ளி எறும்புக்கு ரெண்டு தலை இருந்தால் இப்படி இழுபடுகிறது போல என்று, அப்படி இல்லை. இந்த வீட்டிலே விறகு வைத்து எரித்த காலத்திலே அது அப்படி ஒரு காலம் இருந்தது என்று சொல்லத்தானே வேண்டும். இப்பவும் எங்கேயாவது வீட்டில் நடக்கும், வீட்டிலே விறகு வைத்து எரித்த பொழுது இந்த சில விறகுகளிலே நடுவிலே துவாரம் இருக்கும், அந்த துவாரத்துக்குள்ளே எறும்பு போய்விடும். இந்த வீட்டம்மா அப்படி அந்த தடியை தூக்கி நெருப்பில் வைப்பார், ஏதோ போய் அவசரத்தில் திருப்பி வந்து மாறி அந்த தடியை தூக்கி இந்த பக்கமும் நெருப்பில் வச்சுடுவார். இப்போ இந்த பக்கமும் நெருப்பு, இந்த பக்கமும் நெருப்பு, இதுதான் இருதலை கொள்ளி, நடுவுக்குள்ளே எறும்பு, அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது. இந்த இருதலை கொள்ளி எறும்புக்கு அம்பை மாறினாள், காதலித்த கணவன் ஏற்கவில்லை, திரும்பி வந்தாள், வந்து பீஷ்மரை வணங்கினாள், வணங்கி சுவாமி அவர் என்னை ஏற்க மாட்டேன் என்று விட்டார், இனி எனக்கு வாழ்க்கை நீங்கள் தான் தர வேண்டும் என்றான். பீஷ்மர் சிரித்து சொன்னார், பெண்ணே நீ கேள்விப்பட்டதில்லையா, நான் ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன், நான் திருமணம் செய்ய மாட்டேன், உன்னை ஏற்க முடியாது. அவள் பிடிவாதம் பிடித்தாள், சுவாமி உங்களால் தான் என் வாழ்க்கை நாசமாகியது, உங்கள் தம்பி யாரும் என்னை ஏற்க மறுக்கிறார், அங்கே சாலுவ தேசத்து மன்னவனும் ஏற்க மறுக்கிறான், இப்பொழுது நீங்களும் மறுத்தால் என் வாழ்வு என்னாவது, எனக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று கெஞ்சினால் பீஷ்மர் அதை புறந்தள்ளி அவளை துரத்தினார். அவளுக்குள்ளே ஒரு வைராக்கியம் பிறந்தது. அதான் பாருங்கள், நம்முடைய பலத்தை வைத்து, அதை நான் பின்னாலே சொல்லுவேன் உங்களுக்கு, நாம் பலசாலிகள் என்பதற்காக நம்மோடு ஒப்பிடக்கூட முடியாத சிறியவர்கள் தானே என்று யாராவது சிறியவர்களை வருத்தி விடாதீர்கள். ஒரு நேரத்திலே அவர்கள் பலசாலிகளாக ஆகிவிடலாம். நமக்கு பலம் இருக்கிறது தானே, இவருடைய இவன் பலம் இல்லாதவன், இவனை நான் என்னவும் செய்யலாம் என்று நினைக்கிற நினைப்பிருக்கிறதே அது தவறு. ஒரு பெண் தானே என்று அவளுடைய நியாயமான கோரிக்கையை இவரால் ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் இவருக்கும் சத்தியம் இருந்தது, தடுக்க முடியவில்லை. அவளுடைய வாழ்க்கையை தான் தானே கெடுத்தேன் என்று அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அனுப்பி வைத்தார். அவள் எத்தனையோ மன்னர்களிடம் போய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டால் யாரும் ஏற்கவில்லை. அவளுக்கு ஒரு வைராக்கியம் பிறந்தது, இந்த பீஷ்மனாலே தானே என் வாழ்வு கெட்டது, இவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாள். கடுமையான தவம் செய்தாள், முருகப்பெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள். அந்த தவத்தின் காரணமாக ஆறுமுக கடவுள் அவளுக்கு முன்னாலே காட்சி கொடுத்து, பெண்ணே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார், இந்த பீஷ்மனை அழிக்க எனக்கு ஏதாவது துணை புரிய வேண்டும். முருகப்பெருமான் தன் கழுத்திலே இருந்த ஒரு மாலையை கழட்டி கொடுத்து, இந்த மாலையை போட்டு எவனொருவன் இந்த மாலையை கழுத்திலே போட்டுக் கொள்கிறானோ அவனாலே இந்த பீஷ்மன் அழிவான், நீ இதை கொண்டு போய் யாராவது கழுத்திலே போட்டு போர் புரிய சொல் என்று கொடுத்து விட்டான். இவள் என்ன செய்தாள், இந்த மாலையை கொண்டு ஒவ்வொரு அரசனாக போகிறாள், இந்த மாலையை போட்டால் பீஷ்மனை அழித்து விடலாம், இதை போட்டு பீஷ்மனோடு போர் செய்யுங்கள். இந்த இவளுடைய வார்த்தையை நம்பி இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சும்மா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ உங்கள் கையில் முருகன் கொடுத்த மாலை என்று நான் ஒரு மாலையை கொடுத்து இந்த மாலையை போட்டுக்கொண்டு பாகிஸ்தானோட போய் சண்டை பிடிச்சா வென்றுடலாம்டா எத்தனை பேர் போவீர்கள்? ஜெயராஜ் சொல்கிறது சத்தியம்ங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த பெண் சொன்னதை யாரும் நம்பவில்லை, சிரித்தார்கள். பெண்ணே இந்த விளையாட்டே வேண்டாம், மாலையை எடுத்துக்கொண்டு நீ போ என்று துரத்தினார்கள். ஒவ்வொரு இடமாக துரத்துப்பட்டு போய் கடைசியாக பாஞ்சால தேசத்து துருபதனிடம் வந்தாள், நிலையை சொன்னாள். நீங்களாவது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டாள். அவன் சொன்னான், பெண்ணே ஒவ்வொரு அரசனுக்கும் அவனவன் அளவுக்கான படைகள் உண்டு, அந்த படையளவுதான் அரசனுடைய பலம் இருக்கு. எனக்கு சில அரசர்களை வெல்லக்கூடிய சக்தி உண்டு, ஆனால் பீஷ்மனை வெல்லக்கூடிய அளவு படைபலம் இல்லை, ஆகவே அந்த வேலையை நான் செய்ய முடியாது, என்னை நம்பிய மக்களை காப்பாற்ற வேண்டும், அது சரி சாத்தியப்படாது, நீ போ என்று அவனும் துரத்தினான். சலித்து போனால் ஒரு அம்பை,
ஒரு பெண்ணை இத்தனை ஆடவர்கள் அநாதரவாக விடுகிறார்களே என்ற சலிப்பிலே கோபப்பட்டு இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று வெளியிலே வந்தால் அந்த கோட்டை வாசல் இருந்தது, இந்த பாஞ்சாலனுடைய கோட்டை வாசல்லே அந்த மாலையை அப்படி போட்டாள். பாஞ்சாலன் பதறி அடித்து ஓடி வந்தான், ஐயோ இந்த மாலையையும் கொண்டு போய்விடு, இதை போட்டு விட்டால் எங்க வீணாக பீஷ்மருக்கும் எங்களுக்கும் பகை வரப்போகிறது, மாலையை கொண்டு போயினா அது காதல் வாங்காமல் அவள் நேராக போனால் அந்த மாலையை யாரும் தொடாமல் காவல் போட்டு வைத்தான் பாஞ்சாலன். நேராக காட்டுக்கு வந்தால் காட்டுக்கு வந்தவுடனே அவளுக்கு மனம் சலித்து போனது, ஆனால் பீஷ்மனை கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியம் விடவில்லை. சிவனை நோக்கி கடும் தவம் செய்தாள், சிவன் காட்சி கொடுத்தான். அதே வரத்தை வேண்டினால் பீஷ்மனை நான் கொல்ல வேண்டும். சிவன் சொன்னார், பெண்ணே இந்த புறவியிலே அதற்கான பிராப்தம் உனக்கு இல்லை, மறுபுறவியிலே நீ இதை விரும்புகிறபடியால் உனக்கு அது கிடைக்கும்படி செய்வேன், நீ மறுபுறவி எடுத்து வந்து பீஷ்மனை அளிப்பாய் என்று வரம் கொடுத்தாள். அந்த வார்த்தையே அவளுக்கு ஊக்கம் தந்தது. அக்கினி மூட்டினால் அக்கினியிலே விழுகிற பொழுது நினைத்து கொண்டு விழுந்தாள், நெருப்பிலே விழுகிற பொழுது நான் பீஷ்மனை அழிக்கக்கூடியவளாக பிறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பிறந்தாள். நம்முடைய தத்துவவாதிகள் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார்கள், ஒருவனுடைய உடம்பை விட்டு உயிர் கலருகிற நேரத்திலே ஒருவன் எதை நினைக்கிறானோ அதே பிறவி அவனுக்கு கிடைக்கும் என்று தத்துவவாதிகள் சொல்லுகிறார்கள். உடம்பை விட்டு உயிர் கலரும், அது எல்லாருக்கும் நடக்க போகிற செய்தி. அப்படி உடம்பை விட்டு உயிர் கலருகிற பொழுது எவனொருவன் எதை நினைக்கிறானோ அதற்கான பிறவி அவனுக்கு வாய்க்கும் என்று பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த உண்மையை இந்த கதையிலே பதிவு செய்கிறார் வியாச பகவான். நெருப்புக்குள்ளே விழுகிற பொழுது நான் பீஷ்மனை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு விழுந்தான் அம்பை. அதன் காரணமாக பாஞ்சால தேசத்து மன்னனுடைய மகளாக பிறந்தாள். பெண் பிள்ளையாக பிறக்கிறாள். அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலே தவிர ஆணாக பிறக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அங்கும் தடை. இந்த பிள்ளைக்கு ஒரு 6 வயது வந்துவிட்டது. ஒரு பெண் பிள்ளை என்று ஆசையாக வளர்க்கிறான் துருபதன். ஒரு நாள் இந்த பிள்ளை விறுவிறு என்று போனது. சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை வருகிறதே என்று காவலர்கள் கொஞ்சம் விலகினார்கள். அந்த வாசலிலே மாட்டி இருந்த மாலை இருந்தது, அம்பை மாட்டி இருந்த முருகனுடைய மாலை இருந்தது. ரொம்ப காலம் ஆகிவிட்டபடியால் அந்த காவலிலே பலம் இருந்தாமல் இருந்திருக்கும். காவலர்கள் கவனிக்காமல் இருக்கிற நேரத்தில் இந்த பெண் பிள்ளை அந்த மாலையை கழட்டி தன் கழுத்திலே போட்டுக்கொண்டது. பாஞ்சாலன் பதறிப்போனான். இந்த மாலையை போடுகிறவர்கள் பீஷ்மரை அழிப்பார் என்று சொல்லியிருக்கிறாளே அம்பை, இந்த செய்தி போனால் பீஷ்மர் நம் நாடு மேலே படையெடுப்பாரே, இந்த பிள்ளைக்கு ஆபத்து வருமே என்று நினைத்தவன் அந்த பிள்ளையே துரத்தி விட்டான். அந்த பிள்ளை 6 வயதானாலும் அறிவோடு போய் காட்டுக்குள்ளே ஒரு முனிவருக்கு சேவை செய்தது. அவருடைய ஆலோசனையின்படி கங்கைக்கரையிலே நடக்கிற ஒரு உற்சவத்திலே கலந்து கொண்டு அங்கு வந்த ஒரு காந்தர்வனுக்கு சேவை செய்து அவனுடைய அருளை பெற்று தன் பெண்மையை அவனுக்கு தானமாக கொடுத்து அவனுடைய ஆண்மையை தனக்கு தானமாக பெற்றுக்கொண்டது. பெற்றுக்கொண்டு சிகண்டி என்ற பெயரோடு வருகிறான் இவன் மீண்டும். தந்தையாகிய பாஞ்சாலனை அணுகி, நான் இப்படி ஆண் உடம்பு பெற்று வந்து விட்டேன், பெண்ணாக பிறந்தாலும் ஆண் உடம்பு பெற்று வந்து விட்டேன், நான் பீஷ்மனை கொள்வேன் என்று சொல்லி அவனோடு சேர்ந்து இருந்து கொள்கிறான். இது பாரத கதையினுடைய ஒரு பகுதி. இங்கே திருதராட்டிரன் இங்கே விஸ்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். மற்ற 2 பெண்களையும் விஸ்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அம்பிகை அம்பாலிகை என்ற 2 பெண்களை விஸ்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். நல்லபடி வாழ்க்கை நடக்கிறது. ஆனால் குழந்தைகள் இல்லாமலே விஸ்திரவீரியனும் இறந்து போகிறான். இப்பொழுது சத்தியவதி நினைக்கிறாள், சந்திரவம்சம் வேறற்று போய்விட்டதே, இருந்த ஒரு பிள்ளை பீஷ்மன் அவன் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிவிட்டான், ஒரு பிள்ளை சித்ராங்கதனை காந்தர்வன் கொன்று விட்டான், இருக்கக்கூடிய கடைசி பிள்ளை விசித்திர வீரியன் அவனும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டான், அவனுடைய மனைவியர்கள் அம்பிகை அம்பாலிகை 2 பேரும் இருக்கிறார்கள், எப்படி இந்த வம்சம் வளரும் என்று சிந்தித்தாள். பீஷ்மனை அழைத்து தன்னுடைய வேண்டுதலை சொன்னாள், உன் மூலமாக இந்த பெண்களுக்கு கரு உண்டாக வேண்டும், அப்பொழுதுதான் சந்திர வம்சம் நிலைக்கும். பீஷ்மர் அந்த சத்தியத்திலே உறுதியாக இருந்தான். அதுதான் அவர்கள் வாழ்க்கும், அவர்கள் சத்தியங்களும். திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சத்தியம் பண்ணி கொடுத்து யாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தானோ அவளே வந்து கேட்கிறாள், இந்த பெண்களோடு சேர்ந்து இந்த வம்சத்தை வளர்த்து விட வேண்டும். மனதிலே அந்த சத்தியம் பண்ணுகிற பொழுதே பீஷ்மருக்கு காமம் அற்று போய்விட்டது. அதுதான் அவனை பீஷ்மன் என்றார்கள். இப்ப நாமும் சத்தியம் பண்ணி கொடுப்போம்,
சத்தியம் பண்ணி கொடு என்றால் நாங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்து விடுவோம். பிறகு சத்தியம் பண்ணு கேட்டவரே வந்து இந்த பெண்களோடு நீ சேர்ந்து வாழ வேணுமானால் ஒரு சல்யூட் போட்டு போக மாட்டோமா? சத்தியத்திலேயே தன் காமத்தை எரித்து கொண்டவர் பீஷ்மர். அதனாலே அம்மா அந்த காரியம் மட்டும் நடக்காது, உன் தந்தைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன், அந்த காரியம் மட்டும் நடக்காது, அப்படியானால் எப்படி இந்த வம்சம் வளர்வது? அப்பொழுது சத்தியவதி தன் இளமையிலே நடந்த ஒரு செய்தியை சொன்னால். ஒரு நாள் படகோட்டுகிற பொழுது பராசர முனிவர் வந்ததும் ஒரு சுப முகூர்த்தம் கழிவதற்கு முதல் ஒரு குழந்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டதும் தான் உடன்பட்டதும் அதனாலே தன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை தான் வியாச பகவானாக வந்ததையும் சொல்லுகிறார். சொல்லி அதனாலே அந்த பராசர முனிவர் தன்னுடைய உடம்பிலே மீன் வாசனை இருந்ததை மாற்றி பரிமளகந்தத்தை உண்டாக்கிவிட்டு போன செய்தியை சொல்லி, பீஷ்மனே இப்போ உனக்கு தந்தை வழியாக இல்லாவிட்டாலும் தாய் வழியாக இந்த வியாசன் உனக்கு சகோதரனாகிறான், நீ மறுத்தால் அவனை கொண்டுதான் இந்த குழந்தை விருத்தி செய்ய வேண்டும். பீஷ்மர் சம்மதிக்கிறார். நான் அது பற்றிய விவரங்களை எல்லாம், இதெல்லாம் ஒழுக்கமா என்று கேள்வி எழும், அது பற்றிய விவரங்களை எல்லாம் நான் போன ஆண்டு சொல்லியிருக்கிறேன், அதனாலே விருத்தி சொல்லவில்லை. அவளுடைய தாயினுடைய விருப்படி வியாச முனிவர் வருகிறார், வந்து குழந்தைகள் உருவாக்குகிறார். முதல் பெண்ணாகிய அம்பிகையிடம் சொல்லுகிறார். அம்பிகை வியாச முனிவருடைய விகார தோற்றத்தை கண்டு பயந்து கண்ணை மூடிக்கொள்கிறாள். கண்ணை மூடிக்கொண்டபடியால் அவள் வயிற்றிலே குருடனாக வந்து திருதராட்டிரன் பிறந்தான். ஏனென்றால் கற்பம் தாங்குகிற பொழுது ஒரு பெண் நினைக்கிற நினைப்பு அந்த பிள்ளையை பாதிக்கும். இதெல்லாம் எந்த காலத்திலேயோ சொன்ன உண்மைகள். அப்போ அந்த பிள்ளை குருட்டு பிள்ளையாக போய்விடுகிறது. அடுத்த அம்பாளிகையிடம் போகிறார். அவளும் இந்த முனிவருடைய தோற்றத்தை கண்டு பயந்து உடல் வெளுத்து போகிறாள். அதனாலே வெளுத்த உடல் நோயாகிய பாண்டு நோயோடு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அதற்கு பாண்டு என்று பெயர். சத்தியவதி மனங்கலங்குகிறாள். ஒரு பிள்ளை குருடாக போய்விட்டது, ஒரு பிள்ளை பாண்டு நோயுள்ளவனாக பிறந்து விட்டான், இன்னொரு குழந்தையை தர வேண்டும் என்று வியாசனிடம் கேட்டான். வியாசன் சொன்னான், அம்மா தாய் என்றபடியால் உனக்கு இந்த வரம் தருகிறேன். அந்த காலத்து முனிவர்களையும் இந்த காலத்து சுவாமிமார்களையும் நினைத்து பாருங்கள். உனக்கு நான் வரம் தந்தபடியால் தருகிறேன். இப்பொழுது நீ மீண்டும் கேட்கிறபடியால் இன்னும் ஒரே ஒரு குழந்தை பேறு உனக்கு உன் மருமகள் மாரிடம் நான் உண்டாக்குகிறேன். அதற்கு பிறகு நீ என்னை கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சம்மதிக்கிறார். அம்பிகை இன்னொரு குழந்தை பெற வேண்டும் என்று ஒழுங்கு செய்கிறார்கள். அம்பிகைக்கோ இந்த முனிவர் தோற்றத்திலேயே அச்சம். அந்த அச்சம் காரணமாக அவள் என்ன செய்கிறாள், முனிவர் வரப்போகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த அரண்மனையிலே இருந்து ஒரு தாசி பெண்ணை அழைத்து, என்னை போல நீ நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு இரு என்று அவளை மாறுவேடம் பண்ணிவிட்டு அவள் ஒளிந்து விடுகிறாள். முனிவர் வருகிறார், அவருக்கு எல்லாம் தெரிகிறது. அந்த தாசி பெண்ணோ இப்படி ஒரு மகா முனிவரோடு வாழ கிடைத்ததே என்று நினைத்து மகிழ்ந்து கூடுகிறாள். அதனாலே விதுரன் என்கின்ற பெரிய அறிவாளியான பிள்ளை பிறக்கிறார். மூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் திருதராட்டரன், கண்ணில்லாதவன். அடுத்தது பாண்டு, பாண்டு நோயோடு பிறந்தவன். அடுத்தது விதுரன், பேரறிஞன். இந்த மூன்று பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் போல நினைத்து பீஷ்மர் அழகாக வளர்த்து வருகிறார். வளர்கிறார்கள். திருமணம் செய்து வைக்க வேண்டிய பருவம் வருகிறது. திருதராட்டரன் கண்ணில்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு திருமணம் செய்ய முயற்சிக்கிறார்கள். காந்தார தேசத்தினுடைய புதல்வியாக இருந்த காந்தாரியை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த அரசன் மற்றவர்கள் விரும்பாவிட்டாலும் அந்த பெண் உடன்பட்டு வருகிறாள். என் கணவனுக்கு கண்கள் தெரியாதபடியால் அவனுக்கு காணாத காட்சியை நான் காணக்கூடாது என்று முடிவு செய்கிறாள். எப்பேற்பட்ட கற்புக்கரசி, நினைத்து பாருங்கள். என் கணவனுக்கு கண் தெரியாது, அவன் பார்க்காதவற்றை நான் பார்த்தால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் வரும், அவர் ரசிக்க முடியாததை நான் ரசிக்க கூடாது, ஆகவே இன்றிலிருந்து எனக்கும் கண்கள் வேண்டாம் என்று கண்களை துணியாலே கட்டிக்கொண்டாள். கண்கள் அன்றிலிருந்து அவள் பார்க்கவே இல்லை. கண் பார்வையை முழுக்க தானே தன் கண் பார்வையை தடை செய்தார். அந்த காந்தாரியும் திருதராட்டிரனும் ஒரு பக்கம் வாழுகிறார்கள். பாண்டுவுக்கு இரண்டு திருமணம் செய்து வைக்கிறார். குந்திபோஜனுடைய மகளாகிய குந்தி தேவி என்ற ஒருத்தி, மாத்ரி என்கின்ற இன்னொரு பெண், இந்த ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த குந்தி தேவி இளமையிலேயே தன்னுடைய தந்தையினுடைய அரண்மனைக்கு வந்த துர்வாச முனிவருக்கு சேவகம் செய்து அவர் தந்த மந்திரத்தினாலே கற்பமுற்று சூரிய பகவானுடைய கற்பத்தை வயிற்றிலே வாங்கி அந்த பிள்ளை பிறந்த உடனே தனக்கு இழுக்கு வரப்போகிறதே என்று அந்த பிள்ளையை ஒரு பெட்டியிலே போட்டு ஆற்றில் போட்டவள் மீண்டும் கன்னித்தன்மை பெற்றிருந்தாள். முனிவர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து, இந்த மந்திரத்தை நீ யாரை நினைத்து எந்த தேவரை நினைத்து அழைத்தாலும் அவர்கள் உனக்கு கற்பதானம் பண்ணுவார்கள் என்று அந்த மந்திரத்தை சொல்லி அவளுடைய வரலாறு பின்னாலே ஆகப் போவதை நினைத்து அந்த மந்திரத்தை தானம் பண்ணியிருந்தார்.
இந்த மந்திரங்களை வைத்துக்கொண்டு திருமணம் செய்து விடுகிறாள் பாண்டுவோடு. எல்லாருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாண்டு ஒரு நாள் வேட்டைக்கு போகிறான். அங்கே ஒரு முனிவரும் மனைவியும் மான்வேடம் கொண்டு ஒருவரோடு ஒருவர் புணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தெரியாமல் அம்பு போட்டு விடுகிறான் பாண்டு. விழுகிற பொழுது அந்த மான் முனிவராக விழுகிறது. அப்பொழுது முனிவர் சொல்லுகிறார், அரசனே, ஒரு அரசனுக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுகிற உரிமையே அறம் வகுத்திருக்கிறது, அதில் தப்பில்லை. ஆனால் நீ தவறு செய்தாய். அந்த காட்டுக்குள்ளே மிருகங்களை வேட்டையாடுகிற பொழுது கூட சில அறங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அறநூல்கள் சொல்லுகின்றன. வேட்டையிலே கூட தர்மம். அந்த அறநூல்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், புணர்கின்ற மிருகத்தையோ தூங்குகிற மிருகத்தையோ அம்பு போட்டு ஒருவன் கொல்லக்கூடாது. அந்த தர்மம் தெரியாமல் நானும் என் மனைவியும் மான்களாக மாறி புணர்கிற காலத்திலே என் மேல் அம்பு போட்டாய் அல்லவா, ஆகவே அறம் மீறிவிட்டாய். நான் உயிர் போவதற்கு முதல் உனக்கு சாபம் தருகிறேன். நீ உன் மனைவியரோடு புணர்ந்தால் நீயும் இதுபோலவே தலைவெடித்து இறந்து போவாய் என்று சாபம் கொடுத்தார். சோர்ந்து போனான் பாண்டு. இனி வாழ்க்கை இல்லை என்று தெரிந்தது. நான் கானகம் போய் கானகத்திலே தப வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று புறப்பட்டான். மனைவியர் இருவரும், சுவாமி, உங்களுக்கு வேண்டாத இன்பம் எங்களுக்கும் வேண்டாம், நாங்களும் வருந்து உங்களுக்கு சேவை செய்கிறோம் என்று குந்தி தேவியும் மாத்ரி தேவியும் போனார்கள். காட்டுக்குள்ளே போய் அவர்கள் வாழ்க்கை தொடர்கிறது. தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். இங்கே திருதராட்டிரனும் காந்தாரியும் வாழ்கிறார்கள். நீண்ட நாள் வாழுகிற பொழுது திருதராட்டனுடைய மனைவியாகிய காந்தாரி கற்பமுற்றாள். அந்த கற்பம் உற்றால் என்ற செய்தி கருந்ததும் கண்ணில்லாத திருதராட்டிரன் மகிழ்ந்தான். எனக்கு குழந்தை பேறு உண்டாகிறதே, இந்த வம்சத்துக்கு வேறு உண்டாகிறதே என்று மகிழ்ந்தான். இந்த செய்தி கானகத்துக்கு போனது. பாண்டுவும் மகிழ்ந்தான். என் அண்ணன் மனைவி கர்ப்பவதி ஆனாளா என்று மகிழ்ந்தான். அவன் மனதிலே ஒரு கவலை தொடங்கியது. என்ன கவலை என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, அண்ணனுடைய அண்ணனுக்கு குழந்தை பிறவது மகிழ்ச்சி, எனக்கு ஒரு குழந்தையும் இல்லாமல் நான் சாகப் போகிறேனே, எனக்கு பிற்காலத்திலே யார் பிதுர்காரியங்கள் செய்வார்கள், பிதுர்காரியங்கள் செய்யப்படாதவர்களுக்கு மோட்சம் இல்லை என்று நம்முடைய அறநூல்கள் தர்ம நூல்கள் எல்லாம் சொல்கின்றதே, எனக்கு பிதுர்காரியம் செய்யக்கூட ஒருவர் இல்லாமல் நான் இறந்து போகப் போகிறேனே, குழந்தையினுடைய இன்பத்தை போல ஒரு இன்பம் உலகத்திலே உண்டா, அந்த இன்பம் கூட எனக்கு இல்லாமல் போயிற்றே என்று ஒரு நாள் உட்கார்ந்து அழுதான். பக்கத்திலே குந்தி தேவி வந்தாள். சுவாமி, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டாள். இவன் தன் வருத்தத்தை சொன்னான். சொன்னது மட்டுமல்லாமல் குந்தி தேவியை கேட்டு, குந்தி தேவி, எனக்குத்தான் குழந்தை பெறுகிற வாய்ப்பில்லை, உங்கள் வயிற்றிலாவது எப்படியாவது கருத்தோன்றி ஒரு குழந்தை நம் பேரிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அழுது சொன்னான். கணவனுடைய கவலை பொறுக்க முடியாத குந்தி தேவி, சுவாமி, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை என் தந்தையினுடைய அரண்மனைக்கு வந்த முனிவர் ஒருவர் கொடுத்த வரத்தினாலே எந்த தேவரை அழைத்தாலும் கர்ப்பதானம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் இவ்வளவு வருந்துகிறபடியால் உங்கள் விருப்பம் இருந்தால் நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறேன் என்றாள். பாண்டு எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டான். பெண்ணே, இப்படி ஒரு வாய்ப்பை வைத்துக் கொண்டு நாம் இழக்கலாமா? நீ கட்டாயமாக ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே இந்த குந்தி தேவி ஒரு பக்கத்திலே போய் நின்று தர்ம தேவதையை நினைத்தாள். அவளுடைய நல்லியல்பை பாருங்கள். தேவர்களை அழைக்க சொன்னோனே அவளுக்கு மனதிலே வந்தது தர்ம தேவதை தான் மனதிலே வந்தாள். தர்ம தேவதை வந்த அந்த மந்திரத்தை சொன்னதும் தர்ம தேவதை வந்தது. இந்த மந்திரத்தை சொன்னால் கர்ப்பதானம் செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது, ஆகவே நான் உனக்கு கர்ப்பதானம் செய்கிறேன் என்று கர்ப்பதானம் செய்துவிட்டு தர்ம தேவதை போய்விட்டது. இவள் வயிற்று இவளும் கர்ப்பம் தரித்தாள். என்ன கொடுமை நடந்ததென்றால், அங்கே திருதராட்டிரன் வயிற்றிலே அவன் மனைவி காந்தாரி கர்ப்பமுற்றாள். இங்கே அவள் குழந்தை பெறுவதற்கு முன்பாக பாண்டிவனுடைய மனைவியினுடைய வயிற்றிலே முதல் பிள்ளை பிறந்தது, தர்ம தேவதை பிறந்தது. தர்மன் என்று பெயரிட்டார்கள். யுதிஷ்டிரன் என்று சொல்லப்படக்கூடிய தர்மன் பிறந்தான். அவன் பிறந்த பொழுதே உலகத்திலே நல்ல சகுனங்கள் எல்லாம் தோன்றின. அந்த நாட்டிலே வாழ்ந்த அந்தனர்கள் முனிவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். இந்த செய்தி திருதராட்டிரனுக்கு வந்தது. திருதராட்டிரனும் மகிழ்ந்தான். என் தம்பிக்கு குழந்தை பிறந்து விட்டதா, மகிழ்ந்தான். ஆனால் காந்தாரியினாலே அதை தாங்க முடியவில்லை. நான் ஒரு செய்தி சொல்கிறேன், எவ்வளவு பெரியவள் காந்தாரி நீங்கள் நினைத்து பாருங்கள். கணவனுக்கு கண் பார்வை இல்லை என்றதும் எனக்கு கண் பார்வை வேண்டாம் என்று சொல்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு பெரிய உத்தமியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உலகத்திலே என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், நன்மை இருக்கிற இடத்திலேயே தீமையும் இருக்கும். அதனாலே இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர். நான் பல இடங்களில் இதை சொல்வேன்.
ஒருவன் தனியே நல்லவன் என்றோ ஒருவன் தனியே கெட்டவன் என்றோ உலகத்திலே யாரையும் நினைத்து விடாதீர்கள். நினைத்தால் ஏமாந்து போவீர்கள். நிறைய விபூதி பூசி இருக்கிறார், பொட்டு வைத்திருக்கிறார், குடுமி போட்டிருக்கிறார், காவி சால்வை போட்டிருக்கிறார், இவர் உத்தமர் என்று நினைத்தால் ஏமாந்து போவீர்கள். ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற குற்றம் எனக்குத்தான் தெரியும். அது மாதிரி ரொம்ப ஒரு மதுவை அறிந்து விட்டு ரோட்டில் ஒருத்தன் சண்டை பிடித்து ஆடை கலர்வது கூட தெரியாமல் இருக்கிறான் என்று வையுங்கள், அவன் முழுமையான கெட்டவனாக இருக்க மாட்டான். அவனுக்குள்ளேயும் ஒருவேளை ஒரு நன்மை இருக்கும். இந்த நன்மை தன்னை தீமை கலந்ததுதான் இந்த உலகம். இவ்வளவு உத்தமையாகிய காந்தாரி, அவளுக்கும் வயிற்றிலே கற்பம் இருந்தது, பிள்ளை இல்லாவிட்டால் கூட அது தவறு என்று சொல்லி இருக்கலாம். கற்பம் நிறைமாத கற்பத்தோடு இருக்கிறாள். தனக்கு முந்தி குந்தி பெற்று விட்டாளே என்றதை அவளாலே தாங்க முடியவில்லை. திருவள்ளுவன் சொன்னான், அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்றான். ஒருவனிடம் பொறாமை இருந்தால் மகாலட்சுமி என்ன செய்வாளாம், தன்னுடைய அக்காவை கூப்பிட்டு இந்த வீட்டில் நீ தான் இருக்க வேண்டும், நான் இருக்கப்படாதென்று அக்கா தான் போய் விடுவாளாம். போகிற பொழுது சும்மாவும் போக மாட்டாளாம், அக்காவை கூப்பிட்டு உட்காத்திட்டு போவாளாம். மகாலட்சுமிக்கு அக்கா யார் தெரியுமோ? மூதேவி. ஆகவே லட்சுமி போகிறது மட்டுமல்ல, மூதேவியை கூப்பிட்டு உட்கார்த்தி வைத்து விட்டு தான் போவாள். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள், செய்யவள் என்றால் மகாலட்சுமி, தவ்வை என்றால் தமக்கை, செய்யவள் தவ்வையை காட்டி காட்டி விடும் என்று பொருள் கொள்ள, காட்டி தான் விடும், தான் பிரிந்து போய்விடுவாள். இந்த பொறாமை வந்தது. அந்த பொறாமையின் காரணமாக காந்தாரிக்கு எனக்கு முதல் குழந்தை பிறந்து விட்டதா, அப்படியானால் இந்த வம்ச உரிமை அந்த பிள்ளைக்கல்லவா போக போகிறது, எனக்கு இல்லையே என்று நினைத்தாள், கோபம் கொண்டாள். அந்த ஒரு நிமிடம் நான் சொன்னேனே நேற்று முக்குணங்கள் வேலை செய்யும் என்று, கண்ணை கட்டுகிற பொழுது அவள் சாத்வீகத்திலே நின்றாள். இப்பொழுது தாமச குணம் வந்தது, பொறாமை வந்தது, எனக்கு முதல் அவளுக்கு பிறந்து விட்டதா என்று அந்த பக்கத்திலே இருந்த அந்த அம்மி குலவியை எடுத்தால் வயிற்றிலே அடித்துக் கொண்டாள். கற்பம் கலைந்து போய்விட்டது. அதற்கு பிறகுதான் வருந்துகிறாள், தன் கற்பம் கலைந்ததே என்று வருந்துகிறாள். உதிரமாக கொட்டுகிறது. அதை கேள்விப்பட்டு வியாச முனிவர் வந்தார். கவலைப்படாதே, உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி, அது குல முதல்வர் அல்லவா, 100 கிண்ணங்களை கொண்டு வர சொல்லி 100 கிண்ணங்களிலேயும் அந்த கரிந்த பிண்டங்களை அள்ளி வைக்க சொன்னார். இந்த 100 பிண்டங்களிலே இருந்தும் உனக்கு குழந்தைகள், 100 குழந்தைகள் பிறப்பார்கள் காந்தாரி, கவலைப்படாதே என்றார். அவள் மனவருத்தத்தோடு, சுவாமி எனக்கு ஒரு பெண் குழந்தையும் வேண்டும் என்றாள். இன்னொரு கிண்ணம் கொண்டு வர சொல்லி அதிலையும் அள்ளி வைத்தார். 100 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் உனக்கு பிறப்பார்கள், துச்சலை என்கின்ற ஒரு பெண் பிள்ளையும் பிறப்பார்கள், கவலைப்படாதே, இந்த கிண்ணங்களை பாதுகாத்து வா, தக்க காலத்திலே அதற்குள்ளே இருந்து குழந்தைகள் வரும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு வியாசர் மறைகிறார். நான் போன முறை சொன்னேன், அப்பொழுதே டெஸ்ட் டியூப் பேபி வந்தாகிவிட்டது. அந்த குழந்தைகளை இவள் வைக்கிறாள். ஒரு குறித்த ஒரு நாளிலே அந்த கிண்ணத்திலே இருந்து முதல் பிள்ளை துரியோதனன் பிறக்கிறான். அவன் பிறக்கிற பொழுது எப்படி தர்மன் பிறக்கிற பொழுது நட்சகுணங்கள் எல்லாம் தோன்றியதோ, அதுபோல துரியோதனன் பிறக்கிற பொழுது தீச்சகுணங்கள் எல்லாம் தோன்றின, கொடிகள் அறுந்து விழுந்தன, மின்னலாலே கோயில் கோபுர கலசங்கள் உடைந்து விழுந்தது. இதையெல்லாம் பார்த்த உடனே அங்கிருந்த பெரியவர்கள், ஆகா, தீமைக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று வருந்தினார்கள். அவன் பிறந்த அன்றே அங்கே மறுபடியும் இந்த பாண்டு மகாராஜன், ஒரு பிள்ளை இருந்தால் அது ஒரு மரம் தோப்பாகாதே, நமக்கு இன்னும் குழந்தைகள் வேண்டும் என்று, இன்னொரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறான். இது இந்த துரியோதனன் பிறப்பதற்கு முன்பு நடக்கிற செய்தி. இன்றைக்கெல்லாம் ஒரு குழந்தை போதும், ஒரு குழந்தை இருப்பது என்பது பிள்ளை இல்லாமல் இருப்பதற்கு சரி. 2 குழந்தை வேண்டாமா, இன்னொரு குழந்தை வேண்டாமா என்று இவன் கேட்டுக்கொண்டவுடனே, பாண்டு கேட்டுக்கொண்டவுடனே இன்னொரு மந்திரத்தை சொல்லி வாயு பகவானை வேண்டி ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அந்த பிள்ளையும் துரியோதனனும் ஒரே நாளிலே பிறக்கிறார்கள். அப்பொழுதும் பாண்டுவுக்கு திருப்தி வரவில்லை, இன்னும் ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறான். இந்திரனை வேண்டி இன்னொரு குழந்தை பெறுகிறாள். 3 பிள்ளைகள், தர்மதேவதையினுடைய குழந்தை ஒன்று, வாயு பகவானுடைய குழந்தை ஒன்று, இந்திரனுடைய குழந்தை ஒன்று. முதல் பிள்ளை தர்மன், 2வது பிள்ளை வீமன், 3வது பிள்ளை அர்ச்சுனன். இப்பொழுது மாத்ரியாகிய மாற்றாளுக்கு குழந்தைகள் இல்லை. அதை பார்த்த உடனே பாண்டு கவலைப்படுகிறான், உன் இணையவள் அல்ல அவள், அவளுக்கு குழந்தை இல்லை வேண்டாமா, அவளுக்கும் அந்த மந்திரத்தை நீ சொல்லிக் கொடுத்தால் அவளும் குழந்தை பெறுவாள் என்று சொன்ன உடனே மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறாள். அஸ்வினி தேவர்களை வேண்டி 2 குழந்தைகளை அவள் பெறுகிறாள். ஒரே சூழலிலே 2 குழந்தைகள்,
நகுலன் சகாதேவன். அப்போ இங்கே ஐந்து பிள்ளைகள், அங்கே நூறு பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைகளும் தோன்றுகிறார்கள். வம்சமில்லை என்று கவலைப்பட்ட சந்திர வம்சத்துக்கு 105 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இதனுடைய மர்மம், இதையெல்லாம் சந்திர வம்சத்து பிள்ளைகளா என்பது பற்றிய மர்மங்களுக்கான விடைகள் எல்லாம் நான் போன முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ 105 பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்வாக வாழ்கிறார்கள். ஒரு நாள் இயற்கையிலே அழகான ஒரு தென்றல் வீசுகிறது, வேணிற்காலம். அந்த காலம் தந்த மயக்கத்தினாலே பாண்டு காமமுற்றான். பக்கத்திலே மாத்திரை இருந்தால் அவளாலும் தடுக்க முடியவில்லை. மனைவியை தீண்டினான், தலைவெடித்து இறந்து போனான். என்னால் தான் என் கணவர் இறந்து போனார் என்று மாத்திரையும் அவனோடு தீக்குளித்து இறந்து போனான். இப்போ ஐந்து பிள்ளைகள், ஐந்து பிள்ளைகளையும் தனதாக்கி கொண்டு குந்தி காட்டுக்குள்ளே கவழ்கிறாள். அங்கே இருந்த முனிவர்கள் எல்லாம் இனி நீங்கள் அரண்மனைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வந்து அரண்மனையிலே சேர்க்கிறார்கள். பீஷ்மர் முதலியவர்கள் வருந்தி, விதுரன் பீஷ்மர் முதலியவர்கள் வருந்தி, பாண்டு இறந்து போனானே என்று வருந்தி எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாக தம் கண்களாக நினைத்து வளர்க்கிறார்கள். பிள்ளைகள் வளரத் தொடங்குகின்றன. எந்தெந்த தாய்மாருடைய இயல்பு, என்னென்ன இயல்பு இருந்ததோ அதெல்லாம் பிள்ளைகளிலே பதிந்தது. பொறாமை கோபத்தோடு பிறந்தவன், காந்தாரியினுடைய வயிற்றிலே பிறந்தவன் என்றபடியால் துரியோதனன் மனத்திலே பொறாமை முதலிய குணங்கள், தீக்குணங்கள் நிறைந்து கிடந்தன. வாயுவினுடைய புதல்வன் என்றபடியால் பீமனுக்கு பலம் அதிகமாக இருந்தது. அதை வியாசர் சொல்லுகிற பொழுது சொல்வார், அவன் குழந்தையாக இருந்து பாண்டு இறப்பதற்கு முதல் குழந்தையாக இறக்கிற பொழுது ஒரு நாள் புலி துரத்தியதாம் குந்தி தேவியை. குழந்தையோடு இருந்த குந்தியை ஒரு புலி துரத்தியதாம். ஓடுகிற வேகத்திலே பிள்ளையை கைவிட்டு விட்டால் அதுக்கு ஒரு குழிக்குள்ளே விழுந்து விட்டது. புலியை அந்த நேரம் வந்தவனாகிய பாண்டு புலியை கொன்றுவிட்டு குழந்தைக்கு என்னானதோ என்று பார்க்க ஓடி வந்து பார்த்தார்கள். உள்ளே ஒரு பெரிய பாறையிலே அந்த குழந்தை விழுந்தது. அந்த குழந்தை விழுந்த காரணத்தினாலே பாலை பாறை வெடித்து கிடந்ததை பார்த்தார்கள். அவன்தான் வீமன். அப்படி இந்த ஐந்து பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். குழந்தை பருவத்திலே பிள்ளைகளுக்குள்ளே சண்டை சச்சரவு வருவது இயல்பு தானே? அப்படி வளர்ந்தால்தானே பிள்ளைகள். இந்த வீமனுக்கும் துரியோதனனுக்கும் எப்பவும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஒருவரோடு ஒருவர் ஏதாவது மோதிக்கொண்டே இருந்தார்கள். வீமன் தன் பலத்தாலே அவர்கள் எல்லாரையும் அடித்து வீழ்த்தினான். இந்த பொறாமை மெல்ல மெல்ல வளர்ந்தது. இந்த நேரத்திலே காந்தாரியினுடைய ஒரு சகோதரனாகிய சகுனியும் அவர்கள் அரண்மனையிலே வளர்ந்தான். அவன் பற்றி செய்தி சொன்னேன். எப்படியும் காந்தாரியனுடைய பிள்ளையை, திருதராட்டனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று விரதம் பூண்டு வாழ்ந்தவன் என்று நூல்கள் சொல்கின்றன. தன்னுடைய தந்தையையும் 21 சகோதரர்களையும் இவன் பட்டினி போட்டு கொன்றான் என்ற காரணத்தினாலே இவன் ஒருவன் மட்டும் தப்பி வெளியிலே வந்து இவர்களை அழிப்பதற்காக அவர்களோடு சேர்ந்து இருந்து கடைசி வரையும் கௌரவர்களை தீமை வழியிலே வழிநடத்துகிறவன் நடத்தினான் அவன். அவன் இருந்தான். அவன் பீமனுக்கும் துரியோதனுக்கும் இடையிலான பகையை வளர்த்து 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 விட்டான். பீமனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த எண்ணம் வளர்ந்தது. பீமனை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு எண்ணம் வளர்ந்து அந்த எண்ணத்தின் காரணமாக பலதரம் பீமனை கொல்ல முயற்சி பண்ணினார்கள். ஆனால் கொல்ல முடியவில்லை. விஷம் கொடுத்து கடலுக்குள்ளே போட்டார்கள். அவன் நாகலோகத்துக்கு போய் அங்கே அமிர்தம் உண்டு பெரும்பலசாலியாக மீண்டும் வந்தான். இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற முரண்பாட்டை கண்டவுடனே பெரியவர்களாகிய பீஷ்மரும் விதுரரும் நினைத்து கல்வியை கொடுத்தால் இந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கம் பெறுவார்கள் என்று நினைத்து பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒழுங்கு செய்தார்கள். பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒழுங்கு செய்கிறார்கள். கிருபாச்சாரியார் என்கின்ற பெரிய அந்தனர், ஒரு பெரும் முனிவருடைய புதல்வர், தர்பையிலே இருந்து தோன்றியவர் என்றபடியால் அவருக்கு கிருபாச்சாரியார் என்று பெயர். அவரை நீண்ட காலமாக சந்திரவம்சத்து அரசர்களே அவரை குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து, துஷ்யன் காலத்திலே இருந்து வளர்த்தப்பட்டபடியால் அந்த அரண்மனையிலேயே அவர் இருந்தார். அந்த அந்தனரை கூப்பிட்டு இந்த பிள்ளைகளுக்கு வித்தை சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பை கொடுத்தார்கள். பிராமணர்களுக்கு 6 தொழிலை நம்முடைய தமிழ் வகுத்திருக்கிறது. பிராமணர் என்றால் பூசை பண்ணுகிறவர் என்று நாங்கள் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு நல்ல பிராமணன் வேள்வி செய்ய வேண்டும், வேள்வியை செய்விக்க வேண்டும், கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும். இந்த 6 தொழிலும் செய்ய வேண்டும். வேட்டல், வேட்பித்தல், கற்றல், கற்பித்தல், ஈதல், ஏற்றல் என்கின்ற 6 தொழிலும் அந்தனருக்குரிய தொழில். அதனால் அந்தனர்களுக்கு 6 தொழிலோர் என்று பெயர். இந்த 6 தொழிலும் அந்த காலத்திலே அந்தனர்கள் தான் செய்தார்கள். வித்தைகளை கூட, அரசர்களுக்குரிய வில்வித்தைகளை கூட அந்தனர்கள் தான் பயிற்றுவித்தார்கள். அந்த வித்தையை பயிற்றுவிப்பதற்காக கிருபாச்சாரியாரை ஒழுங்கு செய்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் கிருபாச்சாரியாரிடம் பாடம் பயில்கின்றன.
நான் நினைக்கிறேன் சென்ற ஆண்டு இந்த இடத்திலே தான் கதை ஓரளவு பூர்த்தியாகி இருக்கும். இனி விரிவாக கதை சொல்லப் போகிறேன். பிள்ளைகள் எல்லாம் கிருபாச்சாரியிடம் பயின்று வில்வித்தை பயின்று ஓரளவு தெளிவு பெற்று வளர்கிற காலத்திலே ஒரு நாள் ஒரு கிணற்றோரமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாடி ஒரு பந்து வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி பந்து வைத்து இந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் ஒருவர் அந்த பந்தை வீசுகிற பொழுது அந்த பந்து தவறி கிணற்றுக்குள்ளே போய் விழுந்தது. ஆழமான கிணறு. இந்த கிணற்றுக்குள்ளே பந்து விழுந்ததை கண்டதும் இந்த பிள்ளைகள் எல்லாம் சுற்றி வர நின்று எட்டி பார்க்கிறார்கள். பந்து கிணறும் ஆழமாக இருக்கிறது, இறங்க முடியவில்லை. எப்படி இந்த பந்தை வேண்டும், விளையாடுவதற்கு பந்து வேண்டும், எப்படி எடுப்பதென்று குழம்பிக் கொண்டு நின்றார்கள். 105 பிள்ளைகளும் எட்டி பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த வழியாக ஒரு பிராமணர் வந்தார். இந்த குழந்தைகளுடைய பரபரப்பை பார்த்துவிட்டு, பிள்ளைகளே என்ன நடந்தது, ஏன் எல்லாரும் இப்படி எட்டி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். சுவாமி நீங்கள் யார் என்று இந்த பிள்ளைகள் கேட்டன. அது ஒரு புறம் இருக்கட்டுமப்பா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்றார். சுவாமி நாங்கள் எல்லோரும் சந்திரவம்சத்தினுடைய குழந்தைகள், கௌரவர்கள் பாண்டவர்கள் என்று நாங்கள் திருதராட்டனதும் பாண்டுவினோடும் புதல்வர்கள் 105 பேர். எங்களுக்கு குருநாதர் கிருபாச்சாரியார். உடனே அந்த பிராமணர் சிரித்தார். அப்படியா, கிருபாச்சாரியாருடைய தங்கையைத்தான் இப்போ வந்த பிராமணர் திருமணம் செய்கிறார், துரோணாச்சாரியார் திருமணம் செய்கிறார். அப்படியா என்று கேட்டார். சரி, ஏன் எல்லாரும் கிணற்றை எட்டி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அவன் சொன்னான், அந்த பிள்ளைகள் சொல் ஒரு ஒரு பிள்ளைகளிலே மூத்தவன் சொன்னான், நாங்கள் பந்து விளையாடினோம், பந்து உள்ளே போய் விழுந்து விட்டது, எடுக்க முடியவில்லை, அதனாலே எங்கள் விளையாட்டு குழம்பி தவித்து போய் நிற்கிறோம் என்றார். உடனே வந்த அந்த துரோணாச்சாரியார் சிரித்தார். குழந்தைகளே, அப்போ நீங்கள் முறைப்படி வில்வித்தை பயிலவில்லையா என்று கேட்டார். இந்த பிள்ளைகளுக்கு கோபம் வந்தது. எங்கள் குருநாதரை நீங்கள் யார் இழிவுபடுத்துகிறீர்கள்? பந்து கிணத்துக்குள்ளே விழுந்ததுக்கும் குருநாதர் எங்களுக்கு வித்தை சொல்லி தந்ததுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். வில்வித்தை பயில்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வில்வித்தையை கொண்டு இந்த பந்தை வெளியிலே எடுக்க வேண்டாமா? என்னது, வில்வித்தையை கொண்டு பந்தை வழியிலே எடுப்பதா? அது எப்படி சாத்தியம் என்றார்கள் பிள்ளைகள். உடனே வந்த துரோணாச்சாரியார் என்ன செய்தார், ஒரு ஈர்க்கை எடுத்தார், ஒரு தற்பை பொருள் ஈர்க்கை எடுத்தார். எடுத்து அதை துண்டுகளாக பிரித்தார். பிரித்துவிட்டு மனதிலே வைத்து மந்திரங்களை ஓதினார். அவர் பரசுராமரிடம் பயின்றவர். அஸ்திர பிரயோக மந்திரங்களை சொல்லி அந்த ஈர்க்கை அம்பாக நினைத்து அந்த கிணற்றுக்குள்ளே போட்டார். முதல் போட்ட அம்பு அந்த பந்திலே போய் குத்தியது. இன்னொரு துண்டை எடுத்து அதற்கு பிறகு மந்திரம் சொல்லி போட்டார். அது குத்திய ஈக்கினுடைய பின்பக்கத்திலே குத்தியது. இப்படியே ஒவ்வொரு துண்டாக போட்டு 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 அந்த கடைசி துண்டு கிணற்றுக்கு வெளியிலே வரும் வரையும் போட்டார். பிடித்து அப்படியே தூக்கினார். பந்து வெளியிலே வந்தது. இந்தாரங்கள் உங்கள் பந்து, இது கூட பயிலாமல் என்ன வில்வித்தை பயிரீர்கள் என்று கேட்டார். பிள்ளைகள் திகைத்து போனார்கள். இப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒருவர் அல்லவா நமக்கு குருநாதராக வர வேண்டும் என்று எல்லாருமாக பீஷ்மரிடம் ஓடினார்கள், செய்தி சொன்னார்கள். இவர்கள் சொன்ன உடனே பீஷ்மருக்கு தெரிந்தது, வந்திருக்கிறவர் துரோணாச்சாரியார் தான், கிருபாச்சாரியாருடைய மைத்துனர். உடனே பீஷ்மர் விதுரன் முதலியவர்கள் வந்தார்கள். வந்து அவரை வணங்கினார்கள். சுவாமி எங்கள் பிள்ளைகள், இவர்களுக்கு நீங்கள் தான் வித்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். துரோணாச்சாரியாரை கேட்டுக்கொண்டார்கள். துரோணாச்சாரியார் சொன்னார், ஏற்கனவே ஒரு குருவிடம் அவர்கள் பயில்கிறார்களே, நான் எப்படி பயிலிப்பது? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிருபாச்சாரியார் எங்கள் குடும்பத்தில் ஒருவர், நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் பயில்விக்க வேண்டும், நீங்கள் எது கேட்டாலும் தருகிறோம் என்று அவர் பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும் கேளுங்கள், தருகிறேன். அவரோ வறுமை கோலத்திலே இருக்கிறார், என்ன தட்சணை வேண்டும் கேளுங்கள். குருநாதர் சொன்னார், துரோணாச்சாரியார் சொன்னார், வித்தை மாணவனிடம் போய் சேருவதற்கு முன்பு நான் குருதட்சணை பெறமாட்டேன். எவ்வளவு கல்வி நேர்மை பாருங்கள். இப்பெல்லாம் பாடம் சாட்டி சொல்லிக் கொடுக்கறதுக்கு முதலே ஃபீஸ் கட்டினா தான் பாடம் சொல்லி கொடுக்குறான். நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் பாருங்க, நான் சொல்கிறத கேட்டுக்கங்க. இப்போ கடைக்கு போகிறோம், கத்திரிக்காய் வாங்க. கடைக்காரன் கத்திரிக்காயை தந்து நான் கத்திரிக்காயை வாங்கின பிறகுதானே காசு கொடுப்பேன். கத்திரிக்காய் என் கைக்கு வந்த பிறகுதானே நான் பணம் கொடுப்பேன். கடைக்காரனும் கத்திரிக்காயை எனக்கு தந்த பிறகுதானே பணம் வாங்குவான். நான் இப்போ கத்திரிக்காயை எடுக்கிறதுக்கு முதல் பணத்தை வைண்டி எவனாவது கேட்பானா, அல்லது கத்திரிக்காயை எடுக்காமல் எவனாவது பணம் கொடுப்பானா? பழைய தர்மம் அப்படித்தான் இருந்தது. பழைய தர்மம் அப்படி, குரு மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தால் அந்த பாடம் மாணவனிடம் சேர்ந்தது என்று தெரிந்த பிறகுதான் குரு தட்சணை கேட்பார். அதில் என்ன ஆச்சரியம் தெரியுமோ, பாடம் போய் சேர்ந்தது என்று தெரியும் வரையும் குரு தட்சணை கேட்க மாட்டார்.
அப்படி இருந்தால்தான் குருவுக்கு பொறுப்பு இருக்கும். பாடம் போய் இப்போ பாடவனுக்கு பாடம் சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன, அரசாங்கம் ஜம்பளந்துருது, எப்படியும் நாசமாக போகட்டும். அப்படித்தானே இன்றைக்கு மனநிலை வந்து விட்டது. குரு மாணவன் நல்லபடி படித்து அவனிடம் என் வித்தை போய் சேர்ந்தால்தான், அவனிடம் தட்சணை வாங்கலாம் என்றால் தானே குருவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொறுப்பு வரும். துரோணாச்சாரியார் சொன்னார், வித்தைக்கு என்ன தட்சணை என்பதை நான் வித்தை முடிவிலே சொல்வேன், இப்போ சொல்ல மாட்டேன், இப்பொழுது எனக்கு இருக்கிற இடம் வேண்டும். சரி என்று அவருக்கு எல்லா வசதியும், அவர் அவர் மனைவி அவர் பிள்ளை, அவருக்கு அசுவத்தாமன் என்று ஒரு பிள்ளை. ஏழ்மை காரணமாக அந்த பிள்ளையும் மனைவியும் அவருமாக வாழ்ந்தார்கள். அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை அழுத பொழுது குதிரை சத்தம் போல அந்த பிள்ளையினுடைய சத்தம் இருந்ததாம். அதனாலே அவனுக்கு அசுவத்தாமா என்று பெயர் வைத்த. அசுவம் என்றால் குதிரை என்று அர்த்தம். அசுவத்தாமன் என்று பெயர் வைத்தார்கள். இப்ப எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து துரோணாச்சியார பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார், வித்தை சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார். ஒரு நல்லாசிரியனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் சொல்லுகிறேன். நாங்கள் தமிழில் பல விஷயங்கள் படிக்காமல் விட்டுவிட்டோம். நம்முடைய நூல்கள், இலக்கண நூல்கள், இலக்கணத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முதல் படிக்கிற மாணவனுக்கு என்னென்ன தகுதி வேண்டும், படிப்பிக்கிற ஆசிரியனுக்கு என்னென்ன தகுதி வேண்டும் என்று பதிவு செய்திருக்கின்றன. ஒரு நல்லாசிரியனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னவென்றால், அவன் மலை போல நிலம் போல துலாக்கோல் போல இருக்க வேண்டும். மலை நிலம் பூவே துலாக்கோல் என்ன நுழைவில் இயல்புடையோர் என்று சூத்திரம் சொல்லுகிறார். அது என்ன, மலை போல ஒரு ஆசிரியன் இருக்க வேண்டும் என்றால் மாணவர்களாலே அழக்க முடியாதவனாக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஒரு மலையை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வருகிறது அல்லவா, மலையை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வருகிறது அல்லவா, இதனுடைய உயரம் என்ன, இதனுடைய ஆழம் என்ன, இதற்குள்ளே என்ன காடு, சிங்கம் இருக்குமா புலி இருக்குமா என்ற ஆச்சரியம் வருகிறது அல்லவா. ஒரு மாணவனுக்கு ஆசிரியனிலே அந்த பயம் இருக்க வேண்டும், இவர் என்னென்ன படித்து வைத்திருக்கிறார் என்று பயம் இருக்க வேண்டும். அப்பதான் மாணவன் வாத்தியாருக்கு மரியாதை கொடுப்பான். மாணவனாலே அழக்க முடியாத அளவு அறிவு பெற்றவனாக ஆசிரியன் இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பல பேர் குறை சொல்லுகிறார்கள் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு பக்தி இல்லை என்று. இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனாலே பக்தி இல்லை. பத்தாம் வகுப்பு படிப்பிக்கிற மாணவனுக்கு போன வருஷம் பத்தாம் வகுப்பு பரீட்சையிலே சித்தி பெற்றுட்டு இந்த வருஷம் அவன் ஆசிரியராக வந்து படிப்பிக்கிறான், எப்படி மரியாதை வரும்? ஆசிரியனிடம் இருக்கிற வித்தையை மாணவனாலே அழக்க முடியாமல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு பிரமிப்பு வரும். ஆகவே ஆசிரியன் மலை போல இருக்க வேண்டும். எவ்வளவு மக்கு மாணவனாக இருந்தாலும் அவனை சகித்து, எவ்வளவு குழப்படி மாணவனாக இருந்தாலும் அவனை சகித்து அவனுக்கு பாடம் சொல்லுகிற பொறுமை வேண்டும். ஆகவே நிலம் போல இருக்க வேண்டும். நல்லாசிரியனுக்குரிய லட்சணத்திலே ஒன்று, அவனை கண்டவுடன் மாணவர்களுக்கு ஆகா ஒரு உயர்ந்த பொருளை காணுகிறோம் என்ற மலர்ச்சி பெற வேண்டும். ஒரு நல்லாசிரியன் லட்சணத்திலே அவன் பார்க்கிற பொழுது லட்சுமிகரமானவனாக இருக்க வேண்டும், அது ரொம்ப அவசியம். அதற்கு மலரை உவமை சொன்ன, மலரை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வருகிறது அல்லவா, அப்படி வாத்தியாரை பார்த்தவொடனே மகிழ்ச்சி வர வேண்டும். இப்ப வாத்தியாரை பார்த்தவொடனே கவலை தான் வருகிறது, மகிழ்ச்சி வராவிட்டால் கூட பரவாயில்லை, வந்துட்டான் பாவி. வாத்தியாரை கண்டவுடனே ஒரு பூவை கண்டது போல மகிழ்ச்சி வர வேண்டும் என்றபடியால் வாத்தியார் மலர் போல இருக்க வேண்டும். அடுத்தது மலை நிலம் பூ துலாக்கோல் என்று அடுத்த உவமை சொல்கிறார்கள். பணக்கார பையன் ஏழை பையன், கெட்டிக்கார பையன் முட்டாள் பையன், எல்லாருக்கும் சமமானவனாக ஒரு துலாக்கோல் எப்படி இருக்கிறதோ அப்படி ஒரு நல்லாசிரியன் தன்னிடம் படிப்பிக்கிற மாணவர்களுக்கு அப்படி சமமாக படிப்பிக்க வேண்டும். இது நல்லாசிரியனுக்குரிய லட்சணம். தீயாசிரியனுக்குரிய லட்சணமும் சொல்லி இருக்கிறார்கள், அது வேற சந்தர்ப்பம் வருகிற பொழுது சொல்லுகிறேன். ஏனென்றால் அதை இப்போ அதிகம் சொல்லக்கூடாது, அந்த லட்சணத்தோடு தான் இப்போ பல பேர் இருக்கிறபடியா அதை சொல்லக்கூடாது. இந்த குருவானவர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார், அருமையான வித்தைகள் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் இந்த நல்லாசிரிய லட்சணத்தை துரோணரும் இழந்தார் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. அதான் நான் சொன்னேனே, ராமாயணத்திலே நல்லவனை காட்டு என்றால் இன்ன பாத்திரம் என்று காட்ட முடியும், கெட்டவனை காட்டு என்றால் இன்ன பாத்திரம் என்று காட்ட முடியும். மகாபாரதத்திலே எந்த பாத்திரத்தையும் அப்படி துணிந்து கை நீட்டி காட்ட முடியாது, எல்லா நல்ல பாத்திரத்துக்குள்ளும் கெட்டதைகளையும் படைக்கிறார்கள், கெட்ட பாத்திரத்துக்குள்ளே நல்லதும் பதிக்கிறார்கள். இந்த துரோணாச்சாரியார் மிகப்பெரிய வில்வித்தை பயின்ற வீரர், பெரிய பெரிய ரிஷி. ஆனால் அவரிடமும் கூட சில நடுநிலைமை தவறுகிற தன்மை இருந்தது என்று கதை சொல்லுகிறார். எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுப்பாராம், அவர் பிள்ளை அசுவத்தாமனும் சேர்ந்து பயிலுகிறான். இவருக்கு மனதுக்குள்ளே என்ன, தன் பிள்ளை இவனுக்கு கொஞ்சமாவது பாடம் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அது ஒரு தந்தைக்குரிய விருப்பம். ஆனால் வகுப்புக்கு போய்விட்டால் அந்த தந்தை ஆசிரியராக இருந்தால் அப்படி இருக்கப்படாது. இந்த துரோணாச்சாரியார் தன் பிள்ளையாகி அஸ்வத்தாமனுக்கு மட்டும் கொஞ்சம் பாடம் சொல்லி கூட சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை எப்படி நிறைவேற்றுவது? எல்லா பிள்ளைகளும் அந்த காலத்திலே குருகுல வாசம் என்றால் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள், தனி டியூஷன் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த பிள்ளைக்கு, தன் பிள்ளைக்கு மட்டும் எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வித்தையை ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்தார். அதுக்கு என்ன வழி பண்ணினாராம், இந்த 100 பிள்ளைகளை 105 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, தன் பிள்ளையும் கூப்பிட்டு, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து ஆற்றிலே போய் தண்ணீர் அள்ளி கொண்டு வாருங்கள் என்று அனுப்புவாராம். இந்த கதையை எல்லாம் எப்படி சிந்தித்து படைத்தார்கள் என்று நான் நினைப்பதுண்டு. எல்லார் கையிலும் ஆளுக்கு ஒரு குடம் கொடுத்து அனுப்புவாராம். இந்த குடத்தினுடைய வாய் சின்னனாக இருக்கும்படியாக பண்ணி வைப்பார். அப்ப குடத்தை கொண்டு போய் ஆற்றிலே மூழ்க அடித்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பும். தன் பிள்ளைக்கு கொடுத்த குடத்துக்கு மட்டும் வாய் பெரிய வாயாக வச்சிருவார். இதில் ஒரு நுட்பம் சொல்ல போகிறேன். தன்னுடைய பிள்ளையாகிய அசுவத்தாமன் கையிலே கொடுக்கிற குடத்துக்கு வாயை மட்டும் கொஞ்சம் பெரிய வாயாக வச்சிருவாராம். அவன்கிட்ட கொடுப்பார். அப்ப அவன் என்ன செய்வான், அவன் குடம் நிரம்பி விடும். நிரம்பினோனே அவன் முன்னே ஓடி வந்துருவான். அவனுக்கு ஒரு வித்தை சொல்லி கொடுத்துடலாம் என்பது திட்டம். அதுல என்ன விசேஷம், நான் நுட்பம் சொல்லுகிறேன் என்றேனே. இங்க பாருங்க, சின்ன வாயில உள்ள குடம் நிரம்புறதுக்கும் பெரிய வாயில உள்ள குடம் நிரம்புறதுக்கும் எவ்வளவு நேர வித்தியாசம் வரும்? ஒரு நிமிடம் 2 நிமிடம் வருமா? இந்த 1 நிமிடம் 2 நிமிடத்திலே ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக துரோணர் இருந்தார். அந்த 1 நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ளே பாடத்தை வாங்கக்கூடியவனாக அசுவத்தாமன் இருந்தான். அதுதான் மாணவ லட்சணம். இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சு கொள்றது அதுதான். கெட்டதுகளை ஏன் எடுப்பான், நல்லதுகளை பார்க்கலாமே. அந்த வினாடி கணக்கான நேர வித்தியாசத்திலே பிள்ளையை விரைவித்து ஒரு வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் துரோணருக்கு இருந்தது, அதை வாங்குகிற ஆற்றல் அசுவத்தாமனுக்கு இருந்தது. இதை பார்த்தான் அர்ச்சுனன். இதுல ஏதோ சூது நடக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணினான், மற்ற அவன் வித்தையில் அது எப்பவும் கல்வி மாணவனுடைய ஆர்வம் தான் கல்வி சார். நான் எப்பவும் சொல்கிறேன், மாணவன் ஆர்வப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய வாத்தியார் எத்தனை ஃபியூஸ் கொடுத்து டியூஷன் கொடுத்தாலும் மக்கன் மக்கன் தான், அறிவாளி அறிவாளி தான். கல்வி ஒரு பசியாக வேண்டும், கல்வி பசியாக வேண்டும். நான் சொல்வது உண்டு, உலகத்தை ஆண்டவன் 3 பசியாலே இயக்குகிறான். ஒரு பசி வயிற்று பசி, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வயிற்று பசி மட்டும் இல்லைன்னு வைங்க, படுத்துருவோம் எல்லாரும். ஒரு பசி வயிற்று பசி, மற்றது உடம்பு பசி, காமம். இது எங்களை அலைய வைக்கிறதுல இதெல்லாம் ரெண்டு. அதுபோல அறிவு பசியும் உண்டு. வயிற்று பசி, உடம்பு பசி, அறிவு பசி. பல பேருக்கு இந்த வயிற்று பசியும் உடம்பு பசியும் தான், இது இல்லாத ஒருத்தரும் இல்லை, விலங்குகளுக்கு கூட உண்டு. அறிவு பசி சில பேருக்கு மட்டும் வாய்க்கும், ஆனால் அதுக்கும் பசிதான். எப்படி வயிற்று பசி வந்தால் தாங்காம, அது கிடைக்காதா இது கிடைக்காதா, அவர்கிட்ட வாங்கி சாப்பிட முடியாதா இவர்கிட்ட வாங்கி சாப்பிட முடியாதா என்று திரிகிறாய் அல்லவா? காமம் வந்த உடனே அங்க ஓடி இங்க ஓடி, அவளை பார்த்தேன் இவளை பார்த்தேன் என்று பறந்து திரிகிறாய் அல்லவா? இது போல அறிவு பசி வந்தவனும் எவனிடமாவது இருந்து அறிவை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று அங்காலாய்த்து திரிவான். அவன்தான் மாணவன். அப்படி மாணவன் கிடைச்சா ஒரு வாத்தியார் தவம் செய்தவர் என்று அர்த்தம். பசியோடு திரிவான். கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்ல பொழுது திருவள்ளுவர் சொன்னார், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்க, ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாயினார் என்றார். வசதி உள்ளவனுக்கு முன்னாலே வசதி இல்லாதவன் போய் நிற்கிறானே, அப்படி போய் வாத்தியாருக்கு முன்னுக்கு நில்லுடான்டான். திருக்குறளை படிச்சா போதாதா? ஒரு வறுமப்பட்டவன் ஒரு வசதியானவர், இந்த வறுமப்பட்டவன் வசதியார்கிட்ட போகிறான், போகிற பொழுது எப்படி போவான், ஏதாவது கொஞ்சம் போட்டா கூட வாங்கிடலாமே என்று ஒரு பசியோட தானே போவான். 5000 ரூபாய் எதிர்பார்த்து போகிறேன், 5 ரூபா கொடுத்தாலாவது சந்தோஷம் தானே. அவருக்கு முன்னுக்கு தலையை சொறிவான், அவருக்கு பணிவான், அவர் உட்கார போனோடனே சேரை தூக்கி போடுவான், செருப்பு கழட்டினா ஐயா அதை கொண்டு போய் அங்க வைக்கிறேன் கொண்டு போய் வைப்பான். எல்லாம் இந்த 5 ரூபாய்க்காக பண்ற வேலை பண்றோமோ இல்லையா? பணம் கிடைக்கிறது என்றா இதெல்லாம் பண்றோம் அல்லவா? இப்படி கல்வி கிடைக்கும் என்றால் இந்த ஏக்கத்தோடு போய் படி, கல்வி வரும் என்றார் திருவள்ளுவர். உடையார் முன் இல்லார் போன் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாயினார். பசியோட படிக்க வேண்டும், கல்வியும் பசிதான். அந்த பசி வந்தவனை அடக்க முடியாது. எப்படி வயிற்று பசி வந்தவனை அடக்க முடியாதோ, காம பசி வந்தவனை அடக்க முடியாதோ, அதுபோல அறிவு பசி வந்தவனையும் அடக்க முடியாது. இந்த அர்ச்சுனனும் அந்த பசியோடு இருந்தவன். அவன் என்ன நினைக்கிறான்,
இவர் ஏதோ மர்மம் பண்ணுகிறார் நம்ம குருநாதர். இந்த பிள்ளை மட்டும் முன்னுக்கு போறான், எப்படி அவன் கூட மட்டும் வெள்ளனுக்கு நேரத்துக்கே நிரம்புதுன்னு ஒரு நாள் எட்டி பார்த்துருப்பான் போல இருக்கு. அந்த வாய் கொஞ்சம் பெருசா இருந்தது. ஓஹோ, இப்படி ஒரு விளையாட்டு நடக்குதான்ட்டு நினைச்சான். அடுத்த நாளே இவன் ஆத்துல தண்ணி அப்படி குடத்தை அமிழ்த்தி எடுக்கிற போது இவன் அஸ்திரங்கள் பயின்று விட்டான் அல்லவா, வர்ணாஸ்திரத்தை எடுத்தான். வர்ணாஸ்திரத்தை எடுத்து தண்ணீர் வர்ற மாதிரி போட்டான், பைப்பில் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டான். ஆத்துல அமிழ்த்தி எடுத்தாதான் குடம் நிரம்ப நேரமாகும், பைப்பில் குடம் பிடிச்சா அப்படியே பிடிச்சான், குடம் நிரம்பி போச்சு. அஸ்வத்தாமோட சேர்ந்து ஓடி வந்துட்டான் அர்ச்சுனன். பார்த்தார் குருநாதர், கோபம் வரையில் சந்தோஷம் வந்தது. இவனும் படிக்கிற விருப்பம் உள்ளவன் தான், என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது அத்தனையும் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அர்ச்சுனனையும் தயார் பண்ண. நான் சொல்றேன் பாருங்க, ஆசிரியனும் தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும், மாணவனும் பசியோடு இருக்க வேண்டும். பசி இல்லாதவனுக்கு சோறு கொடுக்க முடியாது, பசிக்கிறவனுக்கு சோறு கொடுக்காம விட்டா பாவம். இது ஆசிரியர்களுக்கு சொல்ற புத்திமதி. அப்போ நல்ல மாணவனாக இந்த ரெண்டு பேரும் வித்தையிலே விருத்தியானார்கள். அர்ச்சுனன் இயல்பாக அவன் இந்திரனுடைய வம்சம் அல்லவா, இந்திரனுடைய வாரிசு அல்லவா, அப்படியே விருத்தியானான், உயர்ந்தான். இவனுடைய வளர்ச்சியே பார்த்து கொண்டிருக்கிறார் துரோணர். பல கதைகள் இதுக்குள்ளே சொல்லி வைத்திருக்கிறார்கள், எதை சொல்வது எதை விடுவதென்று தெரியவில்லை. ஒரு நாள் இரவு நேரம் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், கடுமையான காற்று வீசியது, விளக்கு அணைந்து விட்டது. விளக்கு அணைந்தோடனே எல்லாரும் சாப்பிட்றதை நிறுத்திட்டார்கள். ஏன், எங்கெங்கே எது எது இருக்குன்னு தெரியாமல் எப்படி சாப்பிடுவது? எல்லா பிள்ளைகளும் விளக்கு அணைஞ்சோடனே சாப்பிடாமல் நிற்கிறார்கள். ஒருத்தன் சாப்பிட்ற சத்தம் மட்டும் கேட்குது துரோணாச்சாரியார் காதலே. விளக்கணைஞ்சுட்டுதே எல்லாரும் சாப்பிடலையே, யார் ஒருத்தன் சாப்பிட்றானே என்று பார்த்தா இந்த அர்ச்சுனன், ஏன் விளக்கணைஞ்சா சாப்பிட நிப்பாட்ட வேணும், முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அந்தந்த இடத்துல கையை வச்சான். கூட்டு இருந்த இடத்துல கூட்டு இருக்கு, பொரியல் இருந்த இடத்துல பொரியல் இருக்கு, அவனுக்கு அப்பளம் இருந்த இடத்துல அப்பளம் இருக்கு, ஊறுகாய் இருக்கிற இடத்துல ஊறுகாய் இருக்கு, அங்கங்க கையை வச்சு எடுத்தான். சாப்பிட முடிஞ்சது, சாப்பிட்டான். விளக்கு வந்தோடனே பார்த்தார் இவன் தான் ஒருத்தன் தனியே சாப்பிட்றான். அர்ச்சுனன் என்ன நினைச்சான், பழக்கத்தினாலே தானே நான் அந்தந்த இடத்துல கையை வச்சேன், எனக்கு கண்டறியவில்லை எதில் என்னென்ன இடத்துல எது எது இருந்துட்டு பழக்கத்தினாலே கையை வச்சேன் அல்லவா, அப்படி பழக்கத்தினாலே கையை வைக்கலாம் என்றால் இருட்டான நேரத்திலே கூட கண்டறியான நேரத்திலே கூட பழகினால் அம்பு பாய்ச்சலாம் அல்லவா என்று முடிவு பண்ணினான். அன்று இரவே அந்த பயிற்சியை ஆரம்பித்தான். நாளை என்ற பேச்சே இடமில்லை, அப்படி ஒரு பேச்சை நாம் என்ன சாப்பிட்டு இன்றைக்கு நல்லா இருட்டில் சாப்பிட்டோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம், நம்ம பிள்ளைகள் அப்படித்தானே பண்ணுவார்கள். இவனுக்கு சாப்பாடல்ல முக்கியம், இருட்டிலே சாப்பிட முடிஞ்சதே, அப்ப இருட்டிலே ஏன் அம்பு போட முடியாது, கண்டறியாத இடத்திலே போடலாம் என்று எல்லா குழந்தைகளும் தூங்கின பிறகு இரவிலே போய் தனியே இருட்டிலே பயிற்சி செய்தான் அர்ச்சுனன். இருட்டிலே பயிற்சி செய்தான். இந்த பயிற்சியை தொடர்ந்து நடக்கிறது. ஒரு நாள் இவன் அந்த நானை இழுத்து விடுகிற சத்தம் கேட்டு துரோணாச்சாரியார் திருக்கட்டு எழும்பிட்டார். ராத்திரியில யாரா ஒருத்தன் எழும்பியிருக்கிறான்னு போய் பார்த்தால் இருட்டில் நின்று அர்ச்சுனன் பயிற்சி பண்றதை பார்த்தார். அவருக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி, கூப்பிட்டு தலை தடவினார். நீ பெரிய வீரனாய் வரப்போகிறாய், பெரிய வீரனாய் வரப்போகிறாய் என்று வாழ்த்தினார். அதுபோல இன்னொரு நாள் இவர்களுக்குள்ளே வித்தை வளர்கிறது. பீமன் கதாயுதத்திலே பயிற்சி பெறுகிறான், பீமனும் துரியோதனனும் கதாயுதத்திலே பயிற்சி பெறுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள், வளர்ச்சி அடைகிறார்கள். அம்பு எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நாள் இந்த வில்வித்தையிலே இவர்களை பரீட்சிக்க வேண்டும் என்று துரோணாச்சாரியார் நினைத்தார். அப்படி நினைத்தவர் என்ன பண்ணினார், இந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு தூரத்திலே ஒரு மாமரம், அந்த மாமரத்திலே ஒரு கிளி, அதை மாங்கனி என்றும் சொல்லுகிறார்கள். மாங்கனி, நாம கனி என்றே வைத்துக் கொள்வோமே, ஒரு மாங்கனி. ரொம்ப தூரத்திலே மாமரம், அந்த மாமரம் சடைத்து வளர்ந்திருக்கிறது. அந்த சடைத்து வளர்ந்த கொப்பிலே, ஒரு கொப்பிலே ஒரு மாங்கனி. பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார், எல்லாரும் அந்த பக்கமா நில்லுங்கள், ஒவ்வொருத்தரா வர வேணும், நான் கேட்குற கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிவிட்டு உங்களை பரீட்சிக்க போகிறேன், உங்களுடைய ஆற்றல் காட்ட வேண்டும். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார். முதலிலே தர்மனை கூப்பிட்டார். தர்மா, அம்பை எடு, வில்லை எடு, அம்பை பூட்டு என்றார். அவன் நானே இழுத்து கட்டினான், அம்பை போட்டான், அப்படியே காது வரையும் இழுத்தான். சுவாமி, எங்கே அம்பை போடட்டும் என்று கேட்டான். போடுவதற்கு முதல் குறியை நான் சொல்கிறேன், கவனித்துக்கொள். அதோ ஒரு மாமரம் தெரிகிறதே, உனக்கு கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. தர்மன் உன்னிப்பாக பார்த்து, சுவாமி மாமரம் தெரிகிறது, அதில் அம்பு போடட்டுமா என்றான். அதில் எல்லாம் போட வேண்டாம், மாமரத்திலே உனக்கு வேற என்ன தெரிகிறது? சுவாமி, அதில் கொப்புகள் எல்லாம் தெரிகிறது. அந்த கொப்புகளுக்கு இடையிலே வேற என்ன தெரிகிறது? ரொம்ப உன்னிப்பு பார்த்து சொன்னான்.
ஒரு மாங்கனி தொங்குவது தெரிகிறது. மாங்கனியிலே என்ன தெரிகிறது? மாங்கனியிலே அந்த பால் வழிந்திருக்கிறது தெரிகிறது, காம்பு தெரிகிறது, இலை தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. சரி, நீ அம்பு போட மாட்டாய், போயிட்டு வா. உன்னாலே அம்பு போட முடியாது, போயிட்டு வா. அனுப்பி விட்டான், துரியோதனையை கூப்பிட்டான், அவனும் இதே மாதிரி சொன்னான். அதில் அஞ்சு மாமரம் தெரியுதுன்றான், அதில் கொப்பில் பத்து கொப்பு தெரியுதுன்றான், அஞ்சு இலை தெரியுதுன்றான், அஞ்சு மாங்காய் தெரியுதுன்றான். உனக்கும் இந்த போட்டியில் இப்போ சம்மந்தம் இல்லை, போயிட்டு வா. இவர்களுக்கெல்லாம் கோபம், ஏன் எங்களை போட விடுறாரு? இல்லை, எல்லாரையும் கேட்டு முடிந்தாகிவிட்டது, ஒருவரும் தகுதி இல்லை என்று துரோணர் முடிவு செய்தார். கடைசியாக என்ன செய்தார்? அர்ச்சுனனை கூப்பிட்டார், இங்கே வாடா. அம்பை எடுத்து, வில்லை எடுத்து அம்பை பூட்டினான், காது வரை இழுத்தான் அர்ச்சுனன். அர்ச்சுனா, உனக்கு அங்கே என்ன தெரிகிறது என்று கேட்டான் துரோணாச்சாரியார். அவர் சலித்து போயிருப்பார், 105 பிள்ளையை கேட்டு 105 பிள்ளையான பதில் சொன்னால் களைப்பு வராதா? சலிச்சிருப்பார், உனக்கு என்ன தெரிகிறது என்றான். அர்ச்சுனன் உன்னிப்பாக பார்த்தான், உடனே விடை சொல்லவில்லை. பல பேர் அப்படி ஒரு நினைப்பு வச்சிருக்கிறோம், கேள்வி கேட்டு வாய் முறுமுறுறதுக்குள்ள பதில் சொல்றவன் தான் கெட்டிக்காரன்னு நினைக்கிறோம். அப்படி சொல்லவே படாது. கேள்வியை புத்திக்கு அனுப்பி விடை எடுத்த பிறகுதான் வாய் திறக்க வேண்டும். அர்ச்சுனன் பதில் சொல்லவில்லை, கண்ணை மூடி அவன் குரு கேட்ட உடனே உன்னிப்பாக பார்த்தான். சுவாமி, எனக்கு ஒரு மாங்காயிலே ஒட்டி இருக்கிற காம்பினுடைய அந்த இடம் மட்டும் தெரிகிறது என்றார். மாமரம் தெரிகிறது என்று சொல்லவில்லை, கொப்பு தெரிகிறது சொல்லவில்லை, இலை தெரிகிறது சொல்லவில்லை, கனி தெரிகிறது, காம்பு தெரியும் ஒன்றும் சொல்லவில்லை. மாங்காயிலே ஒரு காம்பு ஒட்டி இருக்கிற இடம் மட்டும் தெரிகிறது, வேற ஒன்றுமே தெரியவில்லையா? மாமரம் தெரியவில்லையா? தெரியவில்லை. கொப்பு தெரியவில்லையா? தெரியவில்லை. போடுறா அம்பு என்றார். போட்டான், மாங்காய் விழுந்தது. நீதாண்டா வீரன். எப்பொழுது ஒருவன் ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இடத்தை விட வேறு ஒன்றும் அவன் அறிவுக்குள்ளே வரக்கூடாது. மாங்காயை அடிக்க வேண்டுமானால் மாங்காயினுடைய காம்பின் நுனி மட்டும்தான் தெரிய வேண்டும். இது மாங்காய்க்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள். நாம் படிக்கிற எல்லா படிப்புக்கும் அதுதான் லட்சணம். எல்லா படிப்புக்கும் அது படிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் வேற ஒன்றிலும் புத்தி சொல்லக்கூடாது. அந்த இடத்திலே புத்தி நிற்க வேண்டும். அவன் வெல்வான். அர்ச்சுனன் வென்றான். அவனை பாராட்டினார் குருநாதன். அதற்கு பிறகு ஒரு நாள் இந்த பிள்ளைகள் எல்லாம் காட்டுக்குள்ளே போகிறார்கள். காட்டுக்குள்ளே போனால், அப்படி காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு நாய், இவர்களோடு வந்த நாய் எங்கோ தூர ஓடி போய்விட்டு திரும்பி வந்தது. திரும்பி வந்து பார்த்தால் சத்தம் போட்டு கொண்டு வருகிறது. அதனால் சத்தம் கூட போடவில்லை, முணங்கி கொண்டு வருகிறது. அந்த நாயினுடைய வாய்க்குள்ளே ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அம்புகள் நுழைந்திருந்தன. நாயினுடைய வாய்க்குள்ளே நூற்றுக்கணக்கான அம்புகள். அர்ச்சுனன் அதை பார்த்தானே ஆச்சரியப்பட்டான். இது என்ன ஒரு பெரிய வித்தை ஆயிற்றே, இந்த வித்தையை குருநாதர் எனக்கு மட்டும்தானே சொல்லி தந்தார், இதுல என்ன பெரிய வித்தை என்று உங்களில் பல பேர் நினைப்பீர்கள். நூற்றுக்கணக்கான அம்பை நாயினுடைய வாய்க்குள்ளே போடுறது ஒரு வேலையா என்று கேட்டால், நீங்கள் கவனிக்க வேண்டும், வாய் என்ற சின்ன பகுதிக்குள்ளே நூற்றுக்கணக்கான அம்பும் போக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நாய் ஒரு நாளும் நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது இந்த அம்பு வாய்க்குள்ளே நுழைய வேண்டும். நுட்பமான ஆற்றல் உள்ளவனாலே மட்டும்தான் இது செய்ய முடியும். ஓடிக்கொண்டிருக்கிற நாயினுடைய வாயை கணம் பார்த்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அம்பு போட முடியுமா? இதை பார்த்த உடனே அர்ச்சுனன் நினைத்தான், குருநாதர் இப்படி ஒரு வித்தையை எனக்கு மட்டும்தானே சொல்லி தந்ததாக சொன்னார், இது யார் போட்டிருக்கிறான், பார்க்க வேண்டும் என்று போனால், அங்கே ஒரு வேடுவ சிறுவன் ஒரு கல்லாலே ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறான். அதை பார்த்தால் துரோணாச்சாரியார் மாதிரி அந்த சிலை வடிவம் இருக்கிறது. ஒரு கண்ணங்கரேல் என்று கருத்த வேடுவ சிறுவன் நிற்கிறான். அவனை கண்ட உடனே அர்ச்சுனன் முதலியவர்கள் போய், நீ யாரப்பா, இந்த நாய் மேலே நீயா அம்பு போட்டாய் என்று கேட்டவுடனே அவன், நான் தான் போட்டேன். ஏன் போட்டாய்? இந்த நாய் குலைத்து கொண்டு என் குருநாதர் சிலையை அசிங்கப்படுத்த வந்தது, ஆகவே அம்பு போட்டேன். அப்ப குருபக்தியும் பதிவாகி விடுகிறது, அதனாலே அம்பு போட்டேன். சரி, இப்படி ஒரு வித்தையை நீ எங்கு கற்றுக்கொண்டாய் என்றான் அர்ச்சுனன். ஒரே இடத்திலே 100 அம்பை போடுவது, அதுவும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறியிலே 100 அம்பை போடுவது என்பதை எங்கே கற்றாய் என்று கேட்டான் அர்ச்சுனன். என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார் என்றான். அது யாரப்பா உன்னுடைய குருநாதர்? அதோ சிறையாக இருக்கிறாரே, அதுதான் யார் என்று கேட்கிறோம் சொல் என்ற உடனே இவன் சொன்னான், என்னுடைய குருநாதர் துரோணாச்சாரியார் சொல்லித்தந்தார். அர்ச்சுனனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை. அரசகுமாரர்களுக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுப்பதாக சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லித்தந்த குருநாதர் இவ்வளவு பெரிய வித்தையை, நுட்பமான வித்தையை ஒரு வேடுவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே என்ற உடனே அர்ச்சுனனுக்கு கவலை தாங்கவில்லை. எல்லாரும் அரண்மனை திரும்பி விட்டார்கள். மற்றவர்களுக்கு அது பற்றி கவலை ஏற்படவில்லை. அர்ச்சுனன் ரொம்ப கவலைப்பட்டான்.
அவனாலே தூங்க முடியவில்லை. குருநாதரிடம் போய் நேராக நின்று எப்படி இதை சொல்லிக் கொடுக்கலாம் என்று கேட்கவும் முடியவில்லை. இன்றைய மாணவனாக இருந்தால் கேட்டிருப்பான். குருநாதரை எதிர்த்து பேசுகிற வழக்கம் இருக்கவில்லை, அதனாலே பேசாமல் இருந்தான். அன்றைக்கு வித்தை முடிந்தது, எல்லா மாணவர்களும் குருநாதரை வணங்கினார்கள். அர்ச்சுனன் தான் விழுந்து வணங்குவான் வழக்கமாக. அன்றைக்கு கொஞ்சம் தூரத்திலேயே நின்று இப்படி வணங்கிட்டு போறான். துரோணாச்சாரியாருக்கு தெரிந்தது, இவன் மனதிலே ஏதோ கசடு வந்து விட்டது. தனியே அர்ச்சுனனை அழைத்து, என்னப்பா என்ன உனக்கு கவலை, ஏன் உன் வணக்கத்திலே பணிவில்லை, அன்பில்லை, எதற்காக இப்படி செய்கிறாய் என்று கேட்டார். அர்ச்சுனன் சொன்னான், சுவாமி எனக்கு மட்டும் சொல்லித் தருவதாக இயங்குகிற ஒரு குறிக்குள்ளே 1000 அம்புகள் நூற்றுக்கணக்கான அம்புகளை தொலைத்து விடுகிற ஒரு வித்தையை எனக்கு மட்டும் சொல்லித் தருவதாக சொல்லி சொல்லிக் கொடுத்தீர்கள். ஆனால் இன்று காட்டைக்குள்ளே நாங்கள் வேட்டையாட போன பொழுது நாங்கள் கொண்டு போன நாயினுடைய வாயுக்குள்ளே ஒருவன் செலுத்தி இருந்தான், நூற்றுக்கணக்கான அம்பை செலுத்தி இருந்தான். இயங்குகிற குறி, நூற்றுக்கணக்கான அம்பு. இதை பார்த்துவிட்டு தேடி போனோம். இதை யார் போட்டார் என்று பார்த்தால் ஒரு வேடுவ பிள்ளை நிற்கிறான், அவனுக்கு ஏகலைவன் என்று பெயர் என்று சொன்னான். அப்போ இந்த ஏகலைவனிடம் போய் இதை நாங்கள் கேட்டோம், உனக்கு யார் இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கேட்டால், என் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததாக சொன்னான். யார் குருநாதர் என்றால் உங்கள் பெயரை சொல்லுகிறான். குருநாதராகிய நீங்கள் எனக்கு மட்டும் இந்த வித்தையை சொல்வதாக சொல்லி தந்தீர்களே, இப்பொழுது ஒரு வேடுவனுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களே, இது நியாயமா என்று அர்ச்சுனன் கண்கலங்கினான். துரோணருக்கு தாங்கவில்லை, அவனையும் அழைத்துக் கொண்டு நேராக ஏகலைவன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அப்பா உனக்கு யார் சொல்லித்தந்தது? சுவாமி நீங்கள் தான் சொல்லித்தந்தீர்கள். எப்போ சொல்லித்தந்தேன்? நீங்கள் இந்த அரசகுமாரர்களுக்கு வித்தை பயில்விப்பதை பார்த்து என்னாலே அது முடியவில்லை என்று உங்களை மனதிலே நினைத்து கொண்டு அன்றாடம் பயிற்சி பண்ணினேன், இந்த வித்தை எனக்கு கை வந்தது. தயவு செய்து இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று வேண்டும் என்று மனம் விரும்பிவிட்டால், உறுதிபட நினைத்தால் அது கிடைக்கும். அவரையே குருநாதராய் மனதிலே நினைத்து கொண்டு உறுதிபட அவன் நினைத்து பயிற்சி பண்ணினான். அர்ச்சுனனுக்கு அவர் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்த வித்தை அவனுக்கு சுலபமாக வந்தது. அதை ஏகலைவன் சொன்னான், குருநாதரை வணங்கினான். அர்ச்சுனன் சோர்ந்து போய் பார்க்கிறான். இப்போ துரோணர் ஒரு தவறு செய்தார். துலாக்கோல் போல் இருக்க வேண்டிய துரோணர், மகனே என் பெயர் என்னிடம் பயிலாமலே இந்த வித்தையை என் பெயர் சொல்லி பதிந்தாயே என்று பாராட்டி இருக்க வேண்டும் அல்லவா? இந்த அரச வம்சத்துக்கு கடமைப்பட்ட காரணத்தினாலே, அவர்களிடம் வாங்கி உண்ட காரணத்தினாலே, அவர்களை மட்டும் வித்தைக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வித்தைக்குரிய ஒரு பிள்ளையை வீணாக்குவது என்று துரோணர் முடிவு செய்தார். அர்ச்சுனனுடைய மனக்கவலை நீங்க வேண்டும் என்பதற்காக ஏகலைவனை அழைத்தார். ஏகலைவா, நல்ல வித்தை என்னிடம் நீ பயின்றிருக்கிறாய், மகிழ்ச்சி. பாவி மனுஷன் இவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நல்ல வித்தை என்னிடம் பயின்றிருக்கிறாய், மகிழ்ச்சி. இப்ப வித்தை என்னிடம் பெற்றாய் அல்லவா, ஆகவே நீ குரு தட்சணை தர வேண்டும் அல்லவா தா என்று கேட்டார். ஏகலைவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. சுவாமி நீங்களா கேட்கிறீர்கள், உங்களுக்கு குரு தட்சணை தர நான் பாக்கியவானாகவேனே, என்ன குரு தட்சணை தரட்டும் என்று கேட்டான். இந்த மனிதன் நினைக்க முடியாத ஒரு வார்த்தையை கேட்டார். அம்பு விடுவதற்கு இந்த கட்டை விரல் ரொம்ப முக்கியமானது, பிடித்து இழுப்பதற்கு. ஏகலைவா, எனக்கு என்ன தட்சணை வேண்டும் என்று கேட்கிறாயே, நான் எதை கேட்டாலும் தருவாயா? சுவாமி நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அப்படியானால் உன் கட்டை விரலை வெட்டி கொடு என்றார். இவர் சொல்லி முடிப்பதற்கு முதல்வன் முன்பு ஏகலைவன் வெட்டி கொடுத்தான். பின்னாலே துரோணாச்சாரியார் முதலியவர்கள் எல்லாம் மகாபாரத போராட்டத்திலே துடித்து செத்தார்களே, இந்த மரணங்களுக்கு பின்னாலே எல்லாம் இத்தகைய கதைகள் பொருந்தி இருக்கின்றன. எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையை பெற்றே ஆக வேண்டும், தப்ப முடியாது. உலகத்தை ஏமாற்றி விடலாம், மற்றவர்கள் கண்ணை மறைத்து விடலாம், தர்மத்தை எவரும் ஏமாற்ற முடியாது. நீ செய்த பிழைக்கான தண்டனை உன்னை வந்து சேரும், சேரும், சேரும். விரலை வெட்டி வாங்கி கொடுத்த உடனே அர்ஜுனன் சந்தோஷப்பட்டான், போனார்கள். துரியோதனாதியர்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? இந்த குருநாதர் அர்ச்சுனனை பாண்டவர்களைத்தான் கூட கவனிக்கிறார் என்று ஒரு கவலை. இதை போய் முறையிட்டார்கள். யாரிடம்? திருதராட்டிரன் முதலியவர்களிடம் போய் முறையிடுகிறார்கள். எங்கள் குருநாதர் நேர்மையாக இல்லை, பாண்டவர்களுக்கு பக்கபவ சார்பாக இருந்து வித்தை சொல்லிக் கொடுக்கிறார், எங்களுக்கு வித்தை சொல்லுவதிலே வஞ்சனை செய்கிறார் என்று சொன்ன உடனே, அதனாலே அந்த வார்த்தையை கேட்டவுடனே திருதராட்டிரன் முதலியவர்கள், விதுரன் முதலியவர்கள் கவலைப்பட்டார்கள். நேராக அழைத்தார்கள் துரோணாச்சாரியார்களை. இப்படி துரியோதனன் சொல்லுகிறானே, பிள்ளைகளுக்குள்ளே பாரபட்சம் காட்டலாமா நீங்கள் என்று கேட்டான். துரோணாச்சாரியார் சொன்னார், நான் அப்படி ஒரு காலமும் செய்கிறவன் இல்லை, பிள்ளைகளுக்கு சமமாகத்தான் வித்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படியானால் துரியோதனன் முறையிடுகிறானே, அவர்கள் கெட்டிக்காரனாக இருக்கிறார்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லை என்று முறையிடுகிறானே என்றார்கள் பெரியவர்கள்.
விதுரர் சொன்னார், துரோணாச்சாரியை சொல்லுகிறார், பெரியவர்களே நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்கள், உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், வித்தை சொல்லிக் கொடுக்கிறவனிலே மட்டும் தங்கியில்லை, வாங்குகிறவனுடைய ஆற்றலிலும் தங்கியிருக்கிறது. துரியோதனநாதியர்களிடம் அந்த ஆற்றல் குன்றி இருப்பதால் அவர்களாலே முழுமையாக வாங்க முடியவில்லை. நல்லியலோடு இருக்கக்கூடிய பாண்டவர்களிடம் அந்த இயல்பு அதிகம் இருக்கிறது. அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நான் ரெண்டு பரிசோதனை உங்கள் கண்மூனாலேயே செய்து காட்டுகிறேன். பாண்டவர்களிடம் நல்லியல்பு அதிகம் இருக்கிறது, அதனாலே அவர்களிடம் வித்தை போய் சேருகிறது. ஒழுக்கம் இல்லாத இடத்திலே வித்தை வராது, வந்தாலும் பயன் செய்யாது. பாண்டவர்களிடம் ஒழுக்கம் அதிகம் இருக்கிற காரணத்தினாலே வித்தை போய் சேருகிறது. அர்ச்சுனனிடம் ஆர்வம் இருப்பதனாலே அவனிடம் தனியே வித்தை போகிறது. இது ரெண்டையும் நான் சோதித்து உங்களுக்கு நான் காட்டுகிறேன். சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு எல்லாருமாக இருந்து பாண்டவர்களையும் துரியோதனாதியரையும் கூப்பிட்டார்கள். இது இவர்கள் ஏற்கனவே பண்ணின செட்டப். கூப்பிட்டு ஆளுக்கு 5 பொற்காசு, பாண்டவர்களுக்கு 5 பொற்காசு, கௌரவர்களுக்கு 5 பொற்காசு, ரொம்ப கொஞ்ச பணம். இந்த 5 பொற்காசுகளை கொடுத்து, பிள்ளைகளே இந்த வடக்கு வீதியிலையும் தெற்கு வீதியிலையும் ஒரே மாதிரி 2 வீடு இருக்கிறது, ஒரு வீடு உங்களுக்கு ஒரு வீடு அவர்களுக்கு. பணத்தை வைத்துக் கொண்டு பிள்ளைகள் விழிக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று கேட்கிறார்கள், தாத்தா என்று கேட்கிறார்கள். இந்த பிள்ளை அவர் சொன்னார், நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த 5 பொற்காசை வைத்து இந்த உங்களுக்கு தரப்பட்ட வீட்டை நிரப்ப வேண்டும், எப்படியாவது நிரப்ப வேண்டும். ஒரு நாள் உங்களுக்கு அவகாசம் தருகிறோம், நிரப்புங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். யாருடைய ஒழுங்கிலே? துரோணாச்சாரியாருடைய ஒழுங்கிலே போட்டி, இவர்களுக்கான பரீட்சை, இவருடைய இயல்பு பார்க்கிற பரீட்சை. கௌரவர்கள் இந்த 5 பொற்காசையும் கொண்டு போய் இருந்து அந்த வீட்டை பார்க்கிறார். வீடோ பெரிய வீடு, 5 பொற்காசுகளை வைத்து வீட்டை எப்படி நிரப்புவது என்று யோசித்தார்கள். சகுனி மாமாவையும் கூப்பிட்டார்கள், எப்படி இந்த 5 பொற்காசை வைத்து இந்த வீட்டை நிரப்புவது என்று பல ஆராய்ச்சி பண்ணினார்கள். எல்லாரும் மூளையை போட்டு குடைந்தார்கள். கடைசியிலே சகுனி சொன்னான், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த உலகத்திலே ரொம்ப சீப்பான, ரொம்ப மலிவான பொருள் வரகு வைக்கும். வரகு வைக்கல் இருக்கிறதே ரொம்ப மலிவான பொருள். 5 பொற்காசு கொடுத்தா வண்டி வண்டியா வரகு வைக்கல் தருவார்கள், அதை வாங்கி வீட்டை நிரப்பிடலாம். உங்களுக்கு சொன்னப்பட்டது அதுதானே, வீட்டை நிரப்ப வேண்டும், ஆகவே வரகு வைக்கலை வாங்கி நாங்கள் நிரப்புவோம் என்ற உடனே துரியோதனன் ரொம்ப மகிழ்ந்து மாமாவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான். இப்படி புத்தி வேற யாருக்கு வரும்? உடனே ஆர்டர் பண்ணிட்டார்கள், வரகு வைக்கலா வந்து இறங்குது, வண்டி வண்டியா இறங்குது, வீடு பூரா நிரப்பி கதவையே தள்ளி திறக்க முடியாத அளவுக்கு நிரப்பிட்டார்கள். மகிழ்ச்சி, நாளைக்கு நமக்கு தான் பரிசு. இவர்கள் இருக்கிறார்கள். தர்மன் இந்த 5 பொற்காசுகளையும் வாங்கி கொண்டு வந்து பார்த்தான். 5 பொற்காசுகளில் இவ்வளவு பெரிய வீட்டை நிரப்புவதா? பெரியவர்கள் சும்மா சொல்லி இருக்க மாட்டார்களே என்று நினைத்தான். அவன் மூளையிலே பளீர் என்று ஒரு ஒளி வந்தது. வீமனை கூப்பிட்டான், 1 பொற்காசு கொடுத்தான். கொடுத்து சொன்னான், இந்த 1 பொற்காசை எடுத்துக்கொண்டு போய் நீ சந்தையிலே நல்ல காய்கறி முதலியவற்றை வேண்டி அவற்றையெல்லாம் வேண்டி கொண்டு வந்து நீ சமையலிலே கெட்டித்தனம் உள்ளவன் என்றபடியால் ருசியான சமையல்களை செய், பண்டங்களை வாங்கிக்கொள், வந்து இந்த வீட்டிலே நீ சமையல் பண்ண வேண்டும் நாளைக்கு. வீமனுக்கு இது கட்டளை, கொண்டு போ. 1 பொற்காசை கொண்டு போனான் வீமன். அது கொண்டு போய் சட்டி பானை முதலியெல்லாம் வாங்கினான், அடுப்பு விறகெல்லாம் வாங்கினான், நல்ல காய்கறிகள் வாங்கினான், நல்ல அரிசி வாங்கினான், நெய் வாங்கினான், எல்லாம் வாங்கி கொண்டு வந்து, இதெல்லாம் 1 பொற்காசிலே வாங்க முடியுமா என்று நினைக்காதீர்கள், அந்த காலத்திலே வாங்கலாம். வாங்கி கொண்டு வந்து இவன் சமையல் வேலைக்கு பொறுப்பெடுத்து கொண்டான். அடுத்தவனை கூப்பிட்டான், அர்ஜுனனை கூப்பிட்டான். அர்ஜுனா, இந்தா நீ என்ன பண்ண வேண்டும், இந்த பொற்காசை கொண்டு போய் நல்ல தாம்பூலம், சுத்தமான தாம்பூலம் வாங்கு, அதற்கு பாக்கு வெத்தலை முதலியவை வாங்கு, வாசனை திரவியங்கள் வாங்கி நல்ல தாம்பூலம் தரிக்கக்கூடிய ஒழுங்குகளை நீ செய்ய வேண்டும், இந்தா என்று 1 பொற்காசை அவனிடம் கொடுத்தான். அர்ஜுனன் போய் அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைத்தான். அடுத்தவனை கூப்பிட்டு அவனிடம் 1 பொற்காசு கொடுத்து நல்ல மலர்கள் முதலியவற்றை வாங்கி 1 சாமி படம் வாங்கி அந்த சாமி படத்தை வச்சு மலர்களாலே அலங்காரம் பண்ணி வாளியிலே தோரணங்கட்டி வரவேற்பதற்குரிய ஒழுங்கை நீ செய், அவன் செய்தான். கடைசியாக வந்தவனிடம் கூப்பிட்டு சகாதவனை கூப்பிட்டான், 2 பொற்காசு கொடுத்தான். இந்தா நீ போய் நல்ல அழகான விளக்காக வாங்கு, எண்ணெய் வாங்கு, திரி வாங்கு, அந்த விளக்கை கொண்டு வந்து இவன் அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிற சாமி அறைக்கு பக்கத்திலே வைத்து அந்த விளக்கை ஏற்றி சாம்பிராணி கொளுத்தி அதெல்லாம் தயார் பண்ணி வைக்க வேண்டும். நாளை பெரியவர்கள் வர்ற பொழுது இவ்வளவும் ரெடியாக இருக்க வேண்டும். அதோடு 2 பாய் வாங்கி கொண்டு வந்து வை, அவர்கள் வந்தால் கொஞ்சம் உறங்கி ஓய்வெடுக்க வேண்டும்.
அடுத்த நாள் பத்து மணி போட்டியை பார்க்க எல்லா பெரியவர்களும் வருகிறார்கள். நேரா துரியோதனாதியரிடம் போனார்கள் என்றால் அவனுக்கு தான் கவலை, தங்களை ஒதுக்குறார்கள் ஒதுக்குறான் கவலை. முதல் அவனிடமே போகலாம் என்று போய்விட்டார்கள். வீட்டை நிரப்பினீர்களா என்று கேட்டார்கள். துரியோதனன் ரொம்ப சந்தோஷமா தலையாட்டினான். நீங்கள் சொன்னபடி வீட்டை நிரப்பி விட்டோம், அப்படியா பார்த்துடலாம் என்று சொல்லி நேராக விதுரரும் பீஷ்மரும் வந்தார்கள். இந்த கதவை திறந்து நிரம்பி இருக்கிறதா என்று தள்ளி பார்த்தா கதவே திறக்குதில்லை, அந்த அளவு வைக்கல் அடைஞ்சு வச்சிருக்கிறான். என்னப்பா கதவே திறக்க முடியலையே, என்ன நிரப்பினா என்று கேட்டோடனே, சுவாமி உங்கள் கணக்கு எங்களுக்கு புரியாதா, நீங்கள் எங்களுக்கு வைத்த பரீட்சை எங்களுக்கு புரியாதா, ஐந்து பொற்காசுகளிலே எதை வைத்து நிரப்பலாம், அதனாலே நல்லா சிந்தித்து ஆராய்ந்து ஒரு வழியை கண்டுபிடித்து வரகு வைக்கல் வாங்கி இந்த வீடு முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறோம் என்றார்கள். பார்த்தார் இவர்கள் ஆளையால் பார்க்கிறார்கள். பீஷ்மர் விதுரரை பார்க்கிறார், விதுரர் துரோணரை பார்க்கிறார். வைக்கல் தான், அப்படியே அந்த பிள்ளைகளை விட்டு நல்லது நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று அங்கே போகிறார்கள். அங்கே வாசலுக்கு போனால் வாசல் பூரா தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வைத்திருக்கிறான் பீமன். வாசலில் ஐந்து பிள்ளைகள் நின்று தாத்தா வாருங்கள் அப்பா வாருங்கள் என்று எல்லாரையும் வரவேற்கிறார்கள். அங்கே தண்ணி எடுத்து ஒருத்தன் செம்புல கால் கழுவுறான். இவர்கள் இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, சம்பிரதாயம் இருக்கட்டும், வீட்டை நிரப்ப சொன்னேனே நிரப்பினீர்களா, சுவாமி வந்து பாருங்கள் என்று தர்மன் கூப்பிட்டான். உள்ளே வந்த உடனே நேராக அந்த சுவாமி அறை பூஜை அறை அப்படியே ஐந்து திரி போட்டு விளக்கு பளீர் என்று எரிகிறது. இதை பார்த்தார்கள். பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே வீமன் வந்தான். தாத்தா வாருங்கள் என்று எல்லாரையும் உட்கார் பாய் போட்டு உட்கார வைத்தான். அறுசுவையான உணவு கொடுத்தார்கள். சந்தோஷமாக பேசி இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கள் என்று சாப்பாடு கொடுத்தார்கள். கால் பிடித்தான் கை பிடித்தான் இதெல்லாம் நடந்தது. பாய் விரித்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று உட்கார வைத்தார்கள். அர்ச்சுனன் கொண்டு அந்த தாம்பூலம் கொடுத்தான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெரியவர்கள் சொன்னார்கள், என்னப்பா நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வீட்டை நிரப்பவல்லவா சொன்னோம், இது என்ன நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுக்குறீர்களே என்றார். அப்போ தர்மன் சொன்னான், சுவாமி ஒரு வீட்டை அந்த வீட்டிலே இருக்கிறவருடைய அன்பும் அந்த வீட்டிலே எரிகிற விளக்கும் நிரப்பாமல் வேறு எது நிரப்பும் என்று கேட்டார். அந்த வீட்டிலே இருக்கிறவருடைய அன்பு உபசரிப்பு வீட்டை நிரப்பும், வீட்டிலே எரிகிற விளக்கினுடைய ஒளி வீட்டை நிரப்பும், அதனாலே நீங்கள் தந்ததை வைத்து வீட்டை நிரப்பி இருக்கிறோம் என்றார். இப்போ துரோணாச்சாரியார் பீஷ்மரையும் விதுரரையும் பார்த்தார். ஒன்றும் பேச இல்லை, பார்த்துருப்பார். பார்த்தோடனே நீ சொன்னது சரிதான், இயல்பிலே இந்த பிள்ளைகளிடம் நல்லது இருக்கிறது, இனி ஆற்றலிலே அர்ச்சுனனிடம் நல்லது இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டுமே, அதற்கான ஒரு பரிசோதனை செய்ய வேண்டுமே, அது என்ன பரிசோதனை, அதை நீ முடிவு பண்ணிவிட்டாயா என்று கேட்டான். வீரன் சொன்னான், நாளைக்கு அந்த ஆற்றலிலே மற்ற பிள்ளைகளை விட அர்ச்சுனனிடம் விதிர அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தான். நாளை வாருங்கள், நாளைக்கு வந்தவுடனே அந்த ஆற்றலை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அந்த பெரியவர்களை அனுப்பி வைத்தார். துரோணாச்சாரியாரே, அந்த பெரியவர்களை அனுப்பிய பிறகு உங்களை நான் உட்கார வைக்கலாமா, நீங்களும் போய் நாளை வாருங்கள், அந்த ஆற்றல் என்ன என்று காட்டுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்.